சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ நம்ம சேனல்ல போடுற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு பார்க்க முடியும்। தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக வட்டம் பங்கில் கோயில் கொண்டு வாட்டம் போக்கி ஆற்றல் தந்து அற்புதங்கள் ஆயிரம் செய்து அண்டி வந்த எவரையும் கைவிடாமல் அன்னை தந்தையை விட அன்பை தந்து அள்ளி அணைத்து ஆறுதல் தந்து உறவாய் ஒளியாய் வழியாய் வாழ்வாய் எங்களோடு பயணிக்கும் எம் பாதுகாவலரே பதுவை புனித அந்தோணியாரே விழா கொண்டாடும் மக்கள் எமை கடைக்கண் பாரும் இறைவனிடம் பரிந்து பேசி வரங்களை பெற்றுத்தாரும் இயேசுவில் அன்புடையோரே பங்கு குடும்ப விழாவின் நிறைவு நாள் பலியில் பலி நிறைவேற்றும் அருட்பணியாளர்களையும் இணைந்து பலி ஒப்பு கொடுக்கும் இறை மக்களையும் விருந்தினர்களையும் பாசத்தோடு வட்டம் பங்கு மக்கள் யாம் வரவேற்கின்றோம்
தூய அந்தோனியாரின் வழியில் தந்தையின் இல்லமாகும் வட்டம் பங்கு சமூகம் என்ற மையப் பொருளில் வழிபாட்டை சிறப்பிக்கின்றோம். தந்தையின் இல்லம் உறவுமயமானது, அன்பால் நிறைந்தது. தந்தையின் இல்லம் பொதுமை அறம் பேணுவது, பேதம் பார்க்காதது. தந்தையின் இல்லம் மகிழ்ச்சி நிறைந்தது, மகிழ்வை தருவது. தந்தையின் இல்லம் ஒற்றுமை வளர்ப்பது, அமைதி நிறைந்தது. உண்மை, நீதி, நேர்மை, மன்னிப்பு இவையே தந்தையின் இல்லத்தின் அடையாளம். அங்கே பசிக்கு இடமில்லை, பாரபட்சத்திற்கு இடமில்லை, சுரண்டலுக்கும் ஏமாற்றுதலுக்கும் இடமில்லை. கைவிடப்பட்டவர், தனித்து விடப்பட்டவர் எவரும் இருப்பதில்லை. எளியோர் உயர்வடைய திட்டங்கள் தந்தையின் இல்லத்தில் இருக்கும். இப்படிப்பட்ட தந்தையின் இல்லமாக வட்டம் பங்கு சமூகம் மாற வேண்டும். இலாப நோக்கமும் பொருள் மையமும் கொண்ட திரு அவை கல்வனின் குகை போன்றது, சந்தை போன்றது என்கிறார் திருத்தந்தை பிரான்சிஸ். சந்தையிலும் கல்வர் குகையிலும் அறநெறிகளுக்கு இடமில்லை. லாபத்திற்காக எதையும் செய்யலாம் என்பதே அங்கு அறமாக கருதப்படும். வட்டம் பங்கு சமூகம் எதிர்மறை மதிப்பீடுகளை விடுத்து நேர்மறை மதிப்பீடுகளை வளர்த்து தூய அந்தோனியார் போன்று பசி போக்கி துயரத்தில் உடனிருந்து பகிர்ந்து வாழ்ந்து எளிமையை பேணி தந்தையின் இல்லமாக வளர முயல்வோம். பங்கு மக்களின் இதயங்கள், பங்கு மக்களின் குடும்பங்கள் தந்தையின் இல்லமாகாமல் பங்கு சமூகம் தந்தையின் இல்லமாகாது. எனவே தந்தையின் இல்லத்தில் இருக்கும் நல்ல விழுமியங்களை நமதாக்குவோம். நமது பங்கு சமூகம் தானாகவே தந்தையின் இல்லமாகும். வலியில் பங்கேற்கும் அனைவரது கருத்துகளுக்காகவும் பங்கு மக்கள் அனைவரது கருத்துகளுக்காகவும் வலியில் ஜெபிப்போம். நோய் நீங்க, கடன் சுமைகள் மாற, குடும்ப சமாதானம் பெற, படிப்பில் வெற்றி பெற, வேலைவாய்ப்பு பெற, இல்ல பணிகள் நிறைவு பெற, நெருக்கடிகள் தீர, நினைத்தவை நடக்க ஜெபிக்கும் அனைவருக்கும் இவ்வலி வழியாக வேண்டும் வரங்கள் கிடைக்க இவ்வலியில் இணைவோம். இறையசுலன்பார்ந்தவர்களே, நம்முடைய பங்கின் பாதுகாவருடைய விழாவை சிறப்புற நாம் கொண்டாடி இறுதி நாளாகி இன்று நாம் எல்லாருமே இறைவன் உரைகின்ற இல்லங்களாக மாற அந்தோனியார் வழியாக விண்ணக தந்தையை நோக்கி நாம் வேண்டுகின்றோம். விண்ணக தந்தை நம் யாவரையும் தூய ஆவியினுடைய இல்லங்களாக உயர்த்தி இருக்கிறார். அதே உணர்வோடு இன்று இந்த திருப்பலியிலே நாம் வேண்டுவோம். நாம் தூயவர்களாக திகழ்ந்து நமது பங்குத்தளமானது இறைவன் உரைகின்ற, இறைவன் தங்கி வாழுகின்ற இல்லிடமாக மாற வேண்டும் என்று இந்த நாளில் சிறப்புற நமது பங்கு தளத்திற்காக, பங்கில் உள்ள அனைத்து குடும்பங்களுக்காக, நம்மை சுற்றி வாழுகின்ற அனைத்து சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்காகவும் நாம் வேண்டிக் கொள்வோம். எனவே தகுந்த விதத்தில் இந்த பலியை நாம் இணைந்து ஒப்பு கொடுக்க நமது குறைகள், குற்றங்கள், பாவங்கள் இவை யாவற்றிற்காகவும் இறைவனுடைய மன்னிப்பை நாம் இணைந்து இறைஞ்சுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியரை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிறை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமீன். Thank you.
ஆண்டாடுவோமாக பேரிரக்கமுள்ள இறைவா தூய அந்தோனியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் உமது மக்களாகி எங்களுக்கு வழங்கியுள்ளீரே. இதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் மின்னல்கள் அனைத்திலும் உமது உதவியை கண்டு அனுபவிக்கவும் செய்தருளும். உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் வாழ்ந்து என்றென்றும் ஆட்சி செய்கின்றவரும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகிறோ. ஒளி முன்னுரை. தந்தையின் இல்லம் மகிழ்ச்சி நிறைந்தது. மகிழ்ச்சியே மானுடத்தின் இயக்கம். மகிழ்வை தேடியே மனிதர்கள் ஓடுகின்றனர். மகிழ்வதற்காகவே உழைக்கின்றனர். ஆயினும் மகிழ்வு பலருக்கும் எட்டிய பாடில்லை. தந்தையின் இல்லத்தில் நிலவும் மகிழ்ச்சி வட்டம் பங்கில் வாழும் அனைவரின் இதயங்களிலும் இல்லங்களிலும் நிரம்பி வழிந்திட ஒளியேற்றுகிறார்கள் இன்றைய வழிபாட்டிற்கு தலைமையேற்கும் அருள்பணி வே மரிய அல்போன்ஸ் அவர்கள். உறவின்றி அமையாது தந்தையின் இல்லம். உறவே தந்தையின் இல்லத்தின் முகவரி. உறவோடு வாழ்ந்தால் தெய்வம் தரிசனம். உறவை கொன்று வாழ்ந்தால் தீமையின் தரிசனம். தந்தையின் இல்லத்தில் நிலவும் உறவு வட்டம் பங்கு சமூகத்தில் வாழும் அனைவரின் இதயங்களிலும் இல்லங்களிலும் ஆட்சி செய்திட ஒளியேற்றுகிறார்கள் விருந்தினர் தந்தையர். பொதுமை அறமே தந்தையின் இல்லத்தின் அடையாளம். பிளவுகளோ ஏற்ற தாழ்வுகளோ தந்தையின் இல்லத்தில் இல்லை. எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும் சமத்துவ சமூகமே தந்தையின் இல்லம். வாய்ப்புகளும் அதிகாரங்களும் யாருக்கும் மறுக்கப்படாத இடமே தந்தையின் இல்லம். தந்தையின் இல்லத்தில் நின்று வாழும் பொதுமை அறம் வட்டம் பங்கு சமூகத்திலும் நின்று நிலைத்திட ஒளியேற்றுகிறார்கள் அருட் சகோதரிகள். அறம் தழைக்கும் இல்லமே தந்தையின் இல்லம். தந்தையின் இல்லத்தில் எல்லோர் வாழ்விலும் அறம் செழிக்கும். அறம் குறைந்த இடம் தந்தையின் இல்லமாகாது. நமது பங்கு சமூகம் அறம் வளரும் தந்தையின் இல்லமாக வாழ முக்கிய பங்கேற்றிருக்கும் அருள்பணி பேரவை நிர்வாகிகள் ஒளியேற்றுகிறார்கள். நீதியின் பலனாய் அமைதி நிலவும் இடம் தந்தையின் இல்லம். போர்களையோ சண்டைகளையோ தந்தையின் இல்லத்தில் காண முடியாது. எல்லோரும் ஒன்றாய் வாழ்வதே தந்தையின் இல்லம். ஓர் உயிரும் ஒரே உள்ளமுமே தந்தையின் இல்லத்தின் உயிர் மூச்சு. நீதியின் நிழலில் நின்று வாழும் அமைதி வட்டம் பங்கில் என்றும் நிலவிட ஒளியேற்றுகிறார்கள் அன்பிய ஒருங்கிணைப்பு தலைவர் திருத்தூது கழக ஒருங்கிணைப்பின் தலைவர். வாய்மையும் தூய்மையும் தந்தையின் இல்லத்தின் அலங்காரம். போலி புகழுரைகள்
தந்தையின் இல்லத்தை விட்டு தொலைவில் நிற்பவை. உள்ளொன்று புறமொன்று என்ற இரட்டை வேடம் தந்தையின் இல்லத்திற்கு அந்நியம். ஆட்களுக்கும் நேரத்திற்கும் மேற்ப முகமூடிகள் தந்தையின் இல்லம் அறியாதவை. வாய்மையும் தூய்மையும் துலங்கும் இடமாக வட்டம் பங்கு சமூகம் ஒளிர்ந்திட ஒளியேற்றுகிறார்கள் வழிபாட்டுக்குழு செயலர் மற்றும் ஆமுசா செயலர். தந்தையின் இல்லத்தில் ஒற்றுமை நிறைந்திருக்கும். ஒற்றுமையான குடும்பங்களாக நமது குடும்பங்கள் திகழ புதுமண தம்பதியர் பெரின் மற்றும் வினிபா இணைந்து ஒளியேற்றுகிறார்கள். திருமண ஆண்டில் 25 ஆண்டுகள் இணைந்து மகிழ்ந்த தம்பதியர் சார்பாக திரு ராஜ் திருமதி சரோஜா ஆகியோர் ஒளியேற்றுகிறார்கள். பொன்விழா காணும் தம்பதியர் திரு பிரான்சிஸ் திருமதி செல்லத்தங்கம் ஆகியோர் அர்ப்பண ஒளியேற்றுகிறார்கள். கனிவு கடவுளின் கனிவு நம்மை தேற்றுகின்றது. அவரது வார்த்தையின் வல்லமை நமக்கு ஆதரவும் நம்பிக்கையும் அளிக்கின்றது. இன்றைய முதல் வாசகத்திலே நீதியுள்ள அரசரின் வருகையை பற்றி தியானிக்க உள்ளோம். நேர்மை அவருக்கு அரைக்கச்சை, உண்மை அவருக்கு இடைக்கச்சை, வார்த்தை என்னும் கோலினால் கொடியவரை அடிப்பார் என ஒடுக்கப்பட்ட மக்களின் ஆறுதலாய் விளங்கும் அரசரை பற்றி எசையா இறைவாக்கினர் முன்னுரைக்கிறார். தந்தையின் இல்லத்தில் நீதியும் நேர்மையும் உண்மையும் நிலைத்து நிற்கும் என்ற நம்பிக்கை கொண்டவளாய் வாழ வாசுவதற்கு செவிமடுப்போம். எசாயா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 11 இறை வார்த்தைகள் 1-10 முடிய. ஈசாய் என்னும் அடிமரத்திலிருந்து தளிர் ஒன்று துளிர்விடும். அதன் வேர்களில் இருந்து கிளை ஒன்று வளர்ந்து கனிதரும். ஆண்டவரின் ஆவி அவர் மேல் தங்கியிருக்கும். ஞானம், மெய்யுணர்வு, அறிவுரை திறன், ஆற்றல், நுண்மதி, ஆண்டவரை பற்றிய அச்ச உணர்வு இவற்றை அந்த ஆவி அவருக்கு அருளும். அவரும் ஆண்டவருக்கு அஞ்சு நடப்பதில் மகிழ்ந்திருப்பார். கண் கண்டதை கொண்டு மட்டும் அவர் நீதி வழங்கார். காதால் கேட்டதை கொண்டு மட்டும் அவர் தீர்ப்பு செய்யார். நேர்மையோடு ஏழைகளுக்கு நீதி வழங்குவார். நடுநிலையோடு நாட்டின் எளியோரது வழக்கை விசாரிப்பார். வார்த்தை எனும் கோலினால் கொடியவரை அடிப்பார். உதட்டில் எழும் மூச்சினால் தீயோரை அழிப்பார். நேர்மை அவருக்கு அரைக்கச்சை, உண்மை அவருக்கு இடைக்கச்சை. அந்நாளில் ஓ நாய் செம்மறியாட்டு குட்டியோடு தங்கியிருக்கும். அக்குட்டியோடு சிறுத்தை புலி படுத்து கொள்ளும். கன்றும் சிங்கக்குட்டியும் கொழுத்த காளையும் கூடி வாழும். பச்சிளம் குழந்தை அவற்றை நடத்தி செல்லும். பசுவும் கரடியும் ஒன்றாய் மேயும். அவற்றின் குட்டிகள் சேர்ந்து படுத்து கிடக்கும். சிங்கம் மாட்டை போல் வைக்கோல் தின்னும். பால் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பின் வலையில் விளையாடும். பால்குடி மறந்த பிள்ளை கட்டுவிரியன் வலையினுள் தன் கையை விடும். என் திருமலை முழுவதிலும் தீமை செய்வார் எவருமில்லை, கேடு விளைவிப்பார் யாருமில்லை. ஏனெனில் க
கடல் தண்ணீரால் நிறைந்திருக்கிறது போல மண்ணுலகம் ஆண்டவராம் என்னை பற்றிய அறிவால் நிறைந்திருக்கும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி.
இவ்வுலகில் ஒவ்வொரு நொடியிலும் சிந்தப்படும் கண்ணீர் ஒவ்வொன்றும் மாறுபட்டதாயிருந்தாலும் அக்கண்ணீர் அனைத்து இரக்கத்திற்கும் பரிவன்பிற்கும் ஆறுதலுக்கும் அழுகுரல் எழுப்பும் துன்பப் பெருங்கடலாக உள்ளன. இன்றைய இரண்டாம் வாசகமானது புனித யோவான் திருவெளிப்பாட்டு நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. இனிமேல் சாவு இராது, துயரம் இராது, அழுகை இராது, துன்பம் இராது, முன்பு இருந்தவை எல்லாம் மறைந்துவிட்டன என்று ஆறுதல் அளிக்கிறார். தந்தையின் இல்லத்தில் அழுகைக்கும் துயரத்துக்கும் ஆறுதல் கிடைக்கும் என்ற உணர்வோடு வாசகம் கேட்போம். திருவெளிப்பாடு நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 21:1-5 வரை உள்ள இறை வார்த்தைகள். பின்பு நான் புதியதொரு விண்ணகத்தையும் புதியதொரு மண்ணகத்தையும் கண்டேன். முன்பு இருந்த விண்ணகமும் மண்ணகமும் மறைந்துவிட்டன, கடலும் இல்லாமற் போயிற்று. அப்பொழுது புதிய எருசலேம் என்னும் திருநகர் கடவுளிடமிருந்து விண்ணகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். தன் மணமகனுக்காக தன்னையே அணி செய்து கொண்ட மணமகளைப் போல் அது ஆயத்தமாயிருந்தது. பின்பு விண்ணகத்திலிருந்து எழுந்த பெருங்குரல் ஒன்றை கேட்டேன். அது, இதோ கடவுளின் உறைவிடம் மனிதர் நடுவே உள்ளது, அவர் அவர்கள் நடுவே குடியிருப்பார், அவர்கள் அவருக்கு மக்களாயிருப்பார்கள், கடவுள் தாமே அவர்களோடு இருப்பார், அவரே அவர்களுடைய கடவுளாயிருப்பார், அவர்களுடைய கண்ணீர் அனைத்தையும் அவர் துடைத்து விடுவார். இனிமேல் சாவு இராது, துயரம் இராது, அழுகை இராது, துன்பம் இராது, முன்பு இருந்தவை எல்லாம் மறைந்துவிட்டன என்றது. அப்பொழுது அரியணையில் வீற்றிருந்தவர், இதோ நான் அனைத்தையும் புதியது ஆக்குகிறேன் என்று கூறினார். மேலும், இவ்வாக்குகள் நம்பத்தக்கவை, உண்மையுள்ளவை என எழுது என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அதிகாரம் 2 இறை வசனங்கள் 13-16 முடிய. யூதர்களுடைய பாஸ்கா விழா விரைவில் வரவிருந்ததால் இயேசு எருசலேமுக்கு சென்றார். கோவிலில் ஆடு மாடு புறா விற்போரையும் அங்கே உட்கார்ந்திருந்து நாணயம் மாற்றுவோரையும் கண்டார். அப்போது கயிறுகளால் ஒரு சாட்டை பின்னி அவர்களை எல்லோரையும் கோவிலிருந்து துரத்தினார். ஆடு மாடுகளை மிரட்டினார். நாணயம் மாற்றுவோரின் சில்லறை காசுகளை கொட்டிவிட்டு மேசைகளையும் கவிழ்த்து போட்டார். அவர் புறா விற்பவர்களிடம், இவற்றை இங்கிருந்து எடுத்து செல்லுங்கள், என் தந்தையின் இல்லத்தை சந்தை ஆக்காதீர்கள் என்று கூறினார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி.
கிரியேசுவில் அன்பார்ந்தவர்களே, நமது பங்கினுடைய பாதுகாவலர் துய அந்தோனியாருடைய விழாவை சிறப்பிக்கின்ற விதத்தில் இறுதி நாளாகி இன்று துய அந்தோனியார் வழியில் தந்தையின் இல்லமாகும் பட்டம் பங்கு சமூகம் என்ற மைய சிந்தனையிலே நாம் சிந்திக்கின்றோம், ஜபிக்கின்றோம். இந்த சிந்தனைக்கு ஏற்றவாறு உங்களுடைய பங்கு பணியாளர் விழா அழைப்பதனுடைய இரண்டாவது பக்கத்தில் சுருக்கமாக நல்ல சிந்தனைகளை, இந்த இறுதி நாளினுடைய சிந்தனைகளை மையமாக கொண்டு கருத்துக்களை பகிர்ந்திருக்கிறார். நிச்சயமாக நீங்கள் வாசித்திருப்பீர்கள் என்று எண்ணுகிறேன். வாசிங்களா? இந்த ரெண்டாவது பக்கத்தில் பார்த்துருக்கீங்களா? ஒரு சில கருத்துக்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். அதிலிருந்து விழா நோட்டீஸை வந்து அழைப்பதில் பங்கு தந்தை ரொம்ப சிரமம் எடுத்து சிந்தனைகளை நாம் ஆழ்ந்து யோசிக்கின்ற விதத்தில் உங்களுக்கு மெருகூட்டி தந்திருக்கிறார். அப்போ இதை யாரெல்லாம் சொல்லுவீங்க பார்ப்போம். சொல்லலை, அப்போ கண்டிப்பாக நான் மறைவுரை ஆற்றித்தான் வேண்டும். நீங்கள் சொல்லியிருந்தால் மறைவுரை உடனே முடிச்சிருக்கலாம் அப்படின்னு நான் நினச்சிருந்தேன். ஏன்னா எல்லா கருத்துக்களும் அங்கே அழகாக சொல்லப்பட்டிருக்கின்றன. அவற்றைத்தான் இன்று உங்களுக்கு நான் சுருக்கமாக தொகுத்து கூறலாம் என்று கருதுகின்றேன். ரெண்டு முக்கியமான கருத்துக்களை அவர் நம்முடைய பார்வைக்கு வைத்து அதிலிருந்து சில விளக்கங்களை அதற்கு தருகின்றார். ஒன்று, தந்தையிடம் இருக்க வேண்டிய நற்பண்புகள். அதைத்தான் நீங்கள் வந்து கடந்த நாட்களில் யோசித்து பார்த்தீர்கள் இல்லை. எல்லா மறைவுரைகளும் அதை மையமாக கொண்டிருப்பதாகத்தான் விழாவினுடைய அழைப்புதலிலே குறிப்பிக்கப்பட்டிருக்கின்றது. தந்தையின் தந்தையரிடம் இருக்க வேண்டிய நற்பண்புகள். என்ன பண்பு இருக்கணும் அப்படி நீங்கள் பார்த்தீங்க? வெரி குட், நல்ல அழகாக உடனே பதில் சொல்லிட்டாங்க இல்லையா? அது இருக்க வேண்டும். தந்தையின் இல்லத்தில் இருக்க வேண்டிய நற்பண்புகள், தந்தையுடைய இல்லத்தில் இருக்க வேண்டிய நற்பண்புகளாகவும் சிலவற்றை அவர் நமக்கு கோடிட்டு காட்டியிருக்கணும். அதில் ஒரு சில அழகாக இன்று வாசித்த முன்னுரையிலே எல்லாவற்றையும் நேர்த்தியாக ஒன்றின் பின் ஒன்றாக பட்டியலிட்டு நமக்கு துவக்க உரையில் முக உரையில் அழகாக சொன்னார்கள். அதை மீண்டும் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகின்றேன். யாவரும் உரிமையுடன் என்ன செய்ய வேண்டும்? இங்கு வரும் இடம் எல்லாருக்கும் உரிய இடம். ஒரு சிலருக்கு மட்டுமல்ல, எல்லா மக்களும் சுதந்திரத்தோடு மகிழ்ச்சியோடு நிறைவோடு வந்து கூடுகின்ற இடம்தான் நம்முடைய பங்கு தளம், தந்தையினுடைய இல்லம் என்று வைத்துக்கொள்வோம். இரண்டாவதாக, அனைவரின் குரலும் கேட்கப்படும். எல்லாருடைய குரலும் கேட்கப்படும். அதனால் ஒரு சிலருடைய குரல் மட்டும்தான் ஓங்கி இருக்கிறது, மற்றவருடைய குரல் அது கேட்கப்படுவதில்லை என்ற குறைபாட்டுக்கு பழிச்சொல்லுக்கு இடமில்லாமல் எல்லாருடைய எண்ணங்களும் எல்லாருடைய விருப்பங்களும் நிறைவேறுகின்ற விதத்தில் இந்த பங்குத்தளம் தந்தையினுடைய இல்லம் செயல்படும். மூன்றாவதாக, எல்லாருடைய உணர்வுகளையும் புரிந்து கொள்ளப்படும் இடம். அனைவருடைய உணர்வுகளும் புரிந்து கொள்ளப்படும். நான்காவதாக, வழி தவறியருக்கு முக்கியத்துவம் வழங்கப்படும். நம்ம விட்டு பிரிந்து சென்றவர்கள் இந்த இல்லத்திற்கு, நம்முடைய பங்கிற்கு, பங்கு தளத்திற்கு, ஆலயத்திற்கு வரவே வேண்டாம், காலடி எடுத்து வைக்க மாட்டேன் என்று இருக்கின்றவர்கள் உண்டு. இதை நமது சபையை விட்டு பிரிந்து செல்கின்றவர்கள் உண்டு. எனவே அவர்களை நாம் தேடிச் செல்ல வேண்டும். இறுதியாக, எளியவரை ஆற்றல் படுத்துகின்ற இடம் இல்லையா, எம்பவர்மெண்ட். எல்லாரையும் நம்முடைய திறமைகள், நம்மிடம் இருக்கின்ற ஆற்றல்கள் இவற்றையெல்லாம் இன்னும் அதிகமாக மெருகூட்டுவதற்கான இடம். அதைத்தான் நம்முடைய பங்குத்தளம் சிறப்புற செய்து கொண்டிருப்பதாக நான் பார்க்கின்றேன். அதை விளக்குகின்ற விதத்தில் தான் நமக்கு இன்று எல்லா நிகழ்வுகளும் அமைந்திருப்பதாகவும் நான் பார்க்கின்றேன். இரண்டு எதிர்மறையான கருத்துக்களையும் இங்கே நம்முடைய பார்வைக்கு வைக்கின்றது நம்முடைய விழா அழைப்புதல். லாப நோக்கமற்ற மனிதர்கள் அமைப்புகள், லாப நோக்கத்தை முக்கியத்துவமாக கருதாத பங்கினுடைய உறுப்பினர்களும் பங்கேற்பு அமைப்புகளும் இல்லையா. பல பங்குகளில், சில அமைப்புகளில் பங்கில் இருக்கிறத விட பணம் இருக்குது இல்லையா, பங்கில் இருப்பதை விட அதிகமான பணம் இருப்பது உண்டு. சில அன்பியங்களில் கூட பங்கில் இருப்பதை விட அதிகமான பணம் இருப்பதை நான் பார்த்துருக்கிறேன். அதனால் லாபம் அல்ல, பணம் சேகரிப்பது அல்ல, அது நம்முடைய இலக்கு அல்ல. இரண்டாவதாக குறிப்பிடுகின்றார்கள், சுயநல வட்டம் உடைத்து. நம்முடைய சகோதரி வாசிக்கும் போது ரெண்டு முறை வட்டம் வட்டம் என்று சொன்னார்கள் இல்லையா. நம்முடைய பங்கு வட்டம், ஒரே வட்டத்திற்குள் இருப்பதில்லை. இந்த வட்டத்தை உடைத்து பொது நலனில் அக்கறை காட்டுகின்ற சமூகம் என்று குறிப்பிடப்பட்டு, நம்மை
நீங்கள் இந்த விழா அழைப்புதலை நிச்சயமாக வாசித்து பார்க்க வேண்டும். வீட்டுக்கு சென்ற பிறகு உங்களுக்கு வீட்டு பாடமாக எல்லாருக்கும் இதை நான் சொல்லுகின்றேன். நீங்கள் திரும்ப இந்த விழா சந்தடி நெருக்கடியெல்லாம் முடிஞ்ச பிறகு ரொம்ப லாகவமாக இருக்கும்போது இதை வாசிக்கலாம், குடும்ப ஜபத்தின் போது வாசிக்கலாம். அன்பிய கூட்டங்களில் நாம் இதை வாசித்து அதற்கான விளக்கங்களை நாம் நமக்குள்ளேயே பகிர்ந்து கொள்ளலாம். அதை எப்படி நடைமுறைப்படுத்தலாம் என்பதை பற்றி நீங்கள் உங்களுக்குள்ளேயே கருத்தை பரிமாறிக்கொள்வது நம்முடைய விழா நாட்களில் நாம் சிந்தித்த கருத்துக்களை எல்லாம் இன்னும் நாம் ஆழமாக நமக்குள்ளே பதிய வைத்துக் கொள்வதற்கு மிகுந்த துணையாக இருக்கும் என்று நான் கருதுகின்றேன். இதோடு இன்று நம்முடைய பங்கினுடைய பாதுகாவலர் அந்தோனியாருடைய சிறப்பம்சங்களையும் எவ்வாறு அவர் தந்தையினுடைய இல்லத்தின் மீது கரிசனை கொண்டிருந்தார் என்பதற்கான அவரில் காணப்பட்ட அவர் வாழ்ந்த மதிப்பீடுகள், விழுமியங்கள், நற்சிந்தனைகள் இவற்றையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். குறிப்பாக ஐந்து முக்கியமான கருத்துக்கள் என்னுடைய பார்வையில், நிச்சயமாக என்னை விட உங்களுக்கு அந்தோனியாரை பற்றி அதிகமாக தெரியும். ஏராளமான மறைவுரை குறிப்புகள், சிந்தனைகள் இவற்றை எல்லாம் பல ஆண்டுகளாக நீங்கள் கேட்டிருக்கின்றீர்கள். இருந்தாலும் ஒரு சில கருத்துக்களை இன்றைய மைய சிந்தனையினுடைய அடிப்படையிலே நம் எல்லாருடைய சிந்தனையையும் ஆழப்படுத்துகின்ற விதத்தில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். முதலாவதாக, இறைவனுக்கு அவர் முதலிடம் கொடுத்தார் இல்லையா. இறைவனுக்கு முதலிடம் கொடுத்ததுனால தான் நம்ம வந்து இறை இல்லம் அது எதை மையமாக கொள்ள வேண்டும், இறை அனுபவத்தை, கடவுளை, அதை தான் நாம் முதல் வாசகத்திலே பார்க்கின்றோம். இறைவன் ஒரு புதிய சமூகத்தை படைப்பதற்கு அவர் ஆசிக்கின்றார், விரும்புகின்றார். அந்த விருப்பத்தின் அடிப்படையில் தான் என்னென்ன நிகழும், எப்படியெல்லாம் இந்த சமூகம் அமையும் என்பதை பற்றி அவருக்கு ஒரு கனா இருந்த. அந்த கனாவை நாம் இன்று முதல் வாசகத்திலே எசாயா இறைவாக்கனுடைய சொற்கள் வழியாக நாம் கேட்டோம். இதை அவர் மையமாக கொண்டு இறைவன் மீது முதல் கரிசனை கொண்டு வாழ்ந்தவர் தான் நம்முடைய புனிதர், நம்முடைய பாதுகாவலர். இரண்டாவதாக நாம் பார்க்கின்றோம், இறைவேண்டலுக்கு அதிகமாக நேரம் ஒதுக்கியவர். நம்ம இறைவேண்டல் என்று சொல்லும்போது கடவுளுடைய அன்பான பிரசன்னத்தை தனது உள்ளத்தில் முழுமையாக நாள் முழுவதும் அவர் உணர்ந்தார். ஆலயத்திற்கு வரும்போது மட்டும்தான் இறைவேண்டல் என்பது இல்லை. ஆண்டவரை பற்றி, கடவுளை பற்றி, அவருடைய ஆற்றலை பற்றி, அவருடைய அருட்கொடைகளை பற்றி, அவருடைய அரும் செயல்களை பற்றி, அவருடைய அருளை பற்றி நாள் முழுவதும் அவர் யோசித்துக் கொண்டே இருந்தார், தியானித்துக் கொண்டே இருந்தார். எனவே அவருடைய வாழ்வே இறைவேண்டலாக மாறியது. இது இரண்டாவதாக நாம் அவருடைய வாழ்க்கையில் பார்க்க, இதற்கு ஏராளமான உதாரணங்களை நாம் சொல்ல முடியும், நமக்கு அது இங்கு சொல்வதற்கு தேவையில்லை என்று நினைக்கின்றேன். மூன்றாவதாக மிக முக்கியமாக தந்தையினுடைய இல்லம் என்ற பார்வையில் அந்தோனியாரிடம் இருந்த மூன்றாவது முக்கியமான நற்பண்பு இறை அறிவு அவர் பெற்றிருந்தார், இறை ஞானத்தை அவர் பெற்றிருந்தார். எனவேதான் மறை அறிவு புகட்டுகின்ற ஆற்றல் அவரிடம் மிகுந்து காணப்பட்டது. இதை நாம் பார்க்கின்றோம், இறை அறிவு அதை அவர் பெற்றுக்கொண்டார். எனவே அதை பெற்றுக்கொள்ளுகின்ற விதத்தில் அவருடைய சிந்தனைகள் அமைந்திருந்தன, அவருடைய செயல்பாடுகள் அமைந்திருந்தன. கடவுளை பற்றி நாம் அறிகின்றவை, நமக்கு தெரிந்தவை எல்லாம் மிக சொற்பம் இல்லை. அதை தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய வாழ்நாள் முழுவதுமே போதாது. இந்த வாழ்நாள் முழுவதுமே நாம் கடவுளை தேட வேண்டும், தேடிக்கொண்டிருக்கின்றோம். அதற்கான அறிவை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். இந்த அறிவை பெருக்கிக் கொள்ளுகின்ற விதத்திலே நம்முடைய நடவடிக்கைகள், செயல்முறைகள் இருக்க வேண்டும். எனவே அதற்கு நாம் இரண்டு காரியங்கள் செய்ய வேண்டும். அதை அவர் செய்தார். ஒன்று, விபிலிய வாசிப்பு, அது முக்கியமானது, இன்றியமையானது. விபிலியத்தை வாசிக்கும் போதுதான் கடவுளை பற்றி அறிந்து கொள்ளுகின்றோம். இரண்டாவதாக, திருஅவையினுடைய படிப்பினைகளை தெரிந்து கொள்வது, திரு தந்தையருடைய படிப்பினைகளை அறிந்து கொள்வது. குறிப்பாக இன்று காலத்தினுடைய குரலாக, இறைவாக்கு மொழியாக திருத்தந்தை பிரான்சிஸுடைய சொற்கள் அமைகின்றன. அவரை பற்றி நம்முடைய பத்திரிகைகள் வெளியிடுகின்றனவோ என்னவோ, ஆனால் மற்ற பத்திரிகைகள், நாளேடுகள், இந்து பத்திரிகைகளை அடிக்கடி கடந்த வாரத்தில் கூட அவரை பற்றிய தகவல்கள் வெகுவாக அவர் வெளியிடப்பட்டதை நான் பார்க்கின்றோம். எனவே அவர் ஒரு காலத்தினுடைய குரலாக ஒலிக்கின்ற இந்த வரலாற்று கட்டத்தில் நாம் திரு அவையை பற்றி, திரு அவையினுடைய படிப்பினைகளை பற்றி, குறிப்பாக திருத்தந்தை பிரான்சிஸுடைய படிப்பினைகளை தெரிந்து கொள்வது இறை இல்லத்தை, நம்முடைய இந்த பங்கை ஒரு இறை இல்லமாக உருவாக்குவதற்கு அது நிச்சயம் உதவும். இதைத்தான் நாம் பார்க்கின்றோம். அந்தோனியார் இதை செவ்வனே தனது கடமை என சிரத்தையோடு ஒவ்வொரு நாளும் அவர் செய்து வந்தார். எனவே திருச்சபையினுடைய, திரு அவையினுடைய படிப்பினைகளை அவர் கற்றிருந்தார். நான்காவதாக பார்க்கின்றோம், வறியோருக்கு அவர் முன்னுரிமை கொடுத்தார். நம்முடைய சமூகம்
திருத்தந்தை அழகாக இங்கே முன்னுரையில் குறிப்பிட்டது போல நம்முடைய சபை நம்முடைய திருச்சபை ஒரு காட்சி அருங்காட்சியகம் அல்ல. அடங்கி இருக்கின்ற கடந்த காலத்தில் இருக்கின்ற பொருட்களை வைத்து பாதுகாக்கின்ற காட்சியகம் அல்ல, அது செயல்படுகின்ற வீரத்தோடு துணிவோடு காலத்தினுடைய குரலுக்கு ஏற்ப தன்னுடைய கடமைகளை ஆற்றுகின்ற ஓர் இயக்கம், உயிருள்ள ஓர் இயக்கம் என்று திருத்தந்தை குறிப்பிடுகின்றார். அதை விளக்குகின்ற விதத்தில் தான் நாம் பார்க்கின்றோம். அதை தன்னுடைய அன்றாட வாழ்வில் கடைப்பிடிப்பதனுடைய வெளிப்பாடாக ஒரு செயல்பாடாக அந்தோனியார் வறியோர் மீது கரிசனை கொண்டு வாழ்ந்தார். அதுக்கு நமக்கு ஏராளமான உதாரணங்களை அவருடைய வாழ்க்கையிலிருந்து நிச்சயமாக நீங்கள் சென்ற கடந்த ஆண்டுகளிலும் இந்த ஆண்டும் மறைவுரை ஆற்றியவர்கள் உங்களுக்கு அதை தெள்ள தெளிவாக எடுத்துரைத்திருப்பார்கள். எனவே அது ஒரு கடமை. இறை இல்லமாக தன்னுடைய நமது பங்கு நமது திருகவை திகழ வேண்டும் என்று சொன்னால் வறியோர் மீது நாம் நிச்சயம் நம்முடைய முகத்தை நம்முடைய பார்வையை நாம் திருப்ப வேண்டும். இறுதியாக நயமான வார்த்தைகள் அவருடைய வாயிலிருந்து வந்தன. எனவே எப்போதுமே அவர் ஒரு முன்னுதாரணமாக திகழ்கிற நல்ல சொற்கள், கனிவான சொற்கள், கருணைமிக்க வார்த்தைகள், இனிமையான பேச்சு, எல்லாரையும் கவர்ந்தெழுக்கின்ற சொற்கள் உரை ஆற்றியது அந்தோனியார். எனவேதான் நாம் பார்க்கின்ற அவருடைய நா இன்றும் அழியாமல் இருக்கின்றது. நல்லதை பேசி நம்பிக்கையை வளர்த்து மக்களை எழுச்சி ஊட்டிய காரணத்தினால் அவர் இவ்வாறு ஆண்டவருடைய அருளை பெறுகின்ற விதத்திலே நா பாதுகாக்கப்பட்டிருப்பதையும் இன்றும் அது அழியாமல் இருப்பதையும் நாம் போற்றி புகழுகின்றோம். அதை நினைத்து பெருமைப்படுகின்றோம். எனவே இத்தகைய பண்புள்ள பண்புகளை நம்முடைய இறை இல்லம், நம்முடைய இல்லம் கடவுளுடைய நம்முடைய பங்குத்தளம் கடவுளுக்கு ஏற்ற இல்லமாக இருக்க வேண்டும் என்றால் நாம் அந்தோனியாரிடமிருந்து கற்றுக்கொள்ளுகின்ற பாடங்களாக இதை நாம் பார்க்கின்றோம். மூன்றாவதாக நமக்கு இன்று கொடுக்கப்பட்ட இறைவார்த்தையும் ஒரு சில முக்கியமான கருத்துக்களை இன்னும் ஆழமாக விரிவாக நமக்கு விளக்கி சொல்கின்ற முதல் வாசகம் அழகாக நாம் வாசித்தோம். அது கடவுளுடைய கனவு, கடவுளுடைய அரசு, அவருடைய விருப்பம், அவருடைய எதிர்நோக்கு, அவர் என்ன மக்களுக்கு ஆற்ற வேண்டும் என்று விளைகின்றார் என்பதை நமக்கு தெளிவாக எடுத்துரைக்கின்றது. இப்படி ஒரு கடவுள் இருக்க முடியுமா என்று கூட நாம் யோசித்து பார்க்கின்றோம். அவ்வளவுக்கு இந்த கடவுள், விவிலிய கடவுள் கரிசனை மிக்கவராக இருக்கு. நம் மீது, மக்கள் மீது, மக்களுடைய நலன் மீது, மக்களுடைய வளத்தின் மீது மக்கள் செழிப்போடு, நிறைவோடு, மகிழ்ச்சியோடு, திருப்தியோடு அவர்கள் வாழ வேண்டும் என்பதற்காக கடவுள் கனவு காண்கிறார். இந்த கனவைத்தான் எசாயா அழகாக விளக்கி சொன்னார். அது இயேசுவில் நிறைவேறியதாக நாம் பார்க்க, அது எப்படி இருக்கும், அதில் நீதி முதன்மையானதாக இருக்கும், நீதி தழைத்தோங்கும், நீதிதான் அதனுடைய அடிப்படையாக அமையும் என்பதை நாம் முதல் வாசகத்திலே பார்க்கின்றோம். இதை நாம் நம்முடைய புனிதர் பாதுகாவலருடைய வாழ்க்கை நிறையிலிருந்தும் இதை நாம் கற்றுக்கொள்ள. எனவே இறை இல்லம் என்று சொல்லும்போது கடவுளுடைய கனவை அது நிறைவேற்றுகின்ற இல்லமாக இருக்கும். வறியோர் மீது நம்முடைய பாதுகாவல் கரிசனை கொண்டிருந்தார் என்று சொன்னால் அது கடவுளுடைய கனவை அவர் நிறைவேற்றுவதனுடைய ஓர் அம்சமாக அது திகழ்ந்தது. இரண்டாவது மாதம் நமக்கு அழகாக எடுத்துரைத்த கருத்துக்கள் மிகவும் முக்கியமானவை. அது இயேசுவுடைய கனவை மட்டுமல்ல, யானுடைய கனவை, திருஅவையினுடைய கனவை அது எடுத்துக்காட்டு. நமக்கு தெரியும் திருவழிப்பாட்டு நூல் திருஅவை துன்புறுத்தப்பட்ட காலத்தில் நம்முடைய திருஅவையினுடைய இயக்கங்களை பிரதிபலிக்கின்ற விதத்தில் யோவான் எழுதியதாக கனவு கண்டதாக குறிப்பிடப்படுகின்ற நூல். அதில் அவர் கனவு காண்கின்றார். எப்படிப்பட்ட கனவு? எல்லாமே உடல் சார்ந்த கனவுகள். இனி கண்ணீர் இல்லை, நோவில்லை என்று அவர் குறிப்பிடுகின்றார். ஒரு புதிய வானமும் ஒரு புதிய வையமும் உருவாகும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இல்லாத ஒன்றை பற்றி பேசுகின்றவர் அல்ல நமது கடவுள். இனி வரப்போவதை பற்றி பேசி நம்மை கனவில் வாழ வைக்கின்றவர் அல்ல நமது கடவுள். இருப்பதை சொல்லி இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதை அவர் நமக்கு தெளிவாக திட்டமாக எடுத்துரைத்து நமது வாழ்வு இந்த உலகில் இறப்புக்கு முன்பு நம்முடைய வாழ்வு எப்படி இருக்க வேண்டும் என்பதை பகுத்து சொல்கின்றவர் தான் விபிலிய கடவுள். நாம் எப்போதுமே கவலைப்படுகின்றோம். எதற்கு கவலைப்படுகின்றோம்? இறந்த பிறகு எப்படி இருக்கும் என்பதை பற்றி. ஆனால் விபிலிய கடவுள் அப்படிப்பட்டவர் அல்ல. இறப்புக்கு முன்பு நம்முடைய வாழ்வு எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்கும் என்பதைத்தான் அவர் கனவாக காண்கின்றமேதான். அவை யாவுமே இந்த மண்ணை சார்ந்தவை, மக்களை சார்ந்தவை, நிகழ்காலத்தை சார்ந்தவை.
இப்போது என்பதை குறிப்பிட்டு சொல்லுகின்ற சொற்களாக அமைகின்ற நமக்கு உண்மையிலேயே மகிழ்ச்சியை நம்பிக்கையை ஊட்டுகின்ற சொற்கள். நம்முடைய பாதுகாவலுடைய வாழ்விலும் நாம் இதைத்தான் பார்க்கின்றோம். வந்தவருக்கெல்லாம் அவர் இனிய சொற்களை நம்பிக்கை ஊட்டுகின்ற வார்த்தைகளை பேசினார் என்று சொன்னால் எதை பற்றி பேசினார்? கடவுளுடைய அன்பை பற்றி அவர் பேசினார், கடவுளுடைய இரக்கத்தை பற்றி அவர் பேசினார். எனவே வந்தவர்கள் பேசி முடித்த பிறகு எழுச்சியோடு மகிழ்ச்சியோடு நம்பிக்கையோடு எதிர்நோக்கோடு அவர் திரும்பிச் செல்வதை நாம் பார்க்கின்றோம். இது நாம் இரண்டாவது வாசகத்திலிருந்து நாம் இன்று கற்றுக்கொள்ளமே. இறை வேண்டல், இறைவனுடைய இல்லம், இறைவன் தங்கி வாழுகின்ற நம்முடைய பங்கு தளம் எப்போதுமே இப்படி இந்த காலத்தை இப்போது கடவுளுடைய அரசு இறையாட்சி இப்போது என்பதை மனதில் கொண்டு நம்முடைய உடல் தேவைகளை நிறைவேற்றுவதற்கு முன்னுரிமையும் முதன்மையும் கொடுக்கின்ற இடமாக அது திகழும் என்பதை நாம் பார்க்கின்றோம். இறுதியாக நமக்கு ஆண்டவர் இயேசு நற்செய்தியின் வழியாக ஒரு செயல்பாட்டை அவர் நமக்கு காட்டு. தந்தையினுடைய இல்லம் அது வியாபார சந்தை அல்ல, தந்தை ஒரு சந்தை பொருள் அல்ல, தந்தை நம்முடைய இதயத்தில் நாம் அனுபவமாக பெற்றுக்கொள்ள வேண்டிய வெளி அடையாளங்கள் அல்ல, வெளி ஆடம்பரங்கள் அல்ல, வெளி செயல்பாடுகள் அல்ல, உள்ளார்ந்த விதத்தில் யோவான் நற்செய்தியிலே 4வது அதிகாரத்தில் சமாரிய பெண்ணுக்கு இயேசு சொல்வது போல உண்மையிலும் ஆவியிலும் நாம் கடவுளை வழிபடுவதற்கான வழிமுறையை கற்றுத்தருகின்றவர் தான் நமது ஆண்டவர். இனிமே அப்படி பார்க்கும்போது நம்முடைய இல்லம், இந்த இறை இல்லம் அது எதுவாக இருக்கிறது, அது எப்படி அமைய வேண்டும், நம்முடைய இன்றைய வாசகங்கள், நம்முடைய பங்கினுடைய பாதுகாவலர், நமக்கு எப்போதுமே துணை இருக்கின்றவர், கோடி அற்புதர் என்று நாம் கருதுகின்றவர் அந்தோனியார், அவருடைய நற்பண்புகள் இவற்றிலிருந்து நாம் எவற்றை பார்க்கின்றோம்? நம்முடைய இல்லம், நம்முடைய பங்கு, இது பங்கும் நம்முடைய குடும்பங்களும் வெவ்வேறானவை அல்ல. இந்த பங்கும் நம்முடைய குடும்பமும் ஒன்றை ஒன்று பிரதிபலிப்பவை. நம்முடைய குடும்பத்தில் நாம் எதை கடைபிடிக்கின்றோமோ அதைத்தான் நம்முடைய பங்கிலும் செய்கின்றோம். நம்முடைய பங்கில் எதை நாம் ஆற்றுகின்றோமோ அதைத்தான் நம்முடைய இல்லத்திலும் நாம் செய்ய வேண்டும். எனவே இங்கு ஒன்று அங்கு வேறு என்பதில்லை. இங்கு நாம் எதை அடையாளமாக கொண்டாடுகிறோமோ அதைத்தான் நம்முடைய இல்லத்திலே, நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய சமூகத்திலே நாம் அதை வெளிப்படையாக நடைமுறையாக காட்டுகின்றோம், காட்ட வேண்டும். இதைத்தான் திருத்தந்தை பிரான்சிஸும் திருப்பி திருப்பி நமக்கு சொல்லுகின்றார். அப்படி பார்க்கும்போது நாம் செய்ய வேண்டியவை என்ன என்று நாம் மனதில் கொண்டால், இறை அனுபவத்திற்கு நாம் முதலிடம் தர வேண்டும். இறை அனுபவம், கடவுள் அனுபவம், கடவுளை தந்தை என்று பெற்றுக்கொள்ளுகின்ற வெறும் அறிவு மட்டுமல்ல, அதை அனுபவமாக கண்டு உணர்கின்ற ஆற்றல், அதற்கு நாம் நேரம் செலவிட வேண்டும். நம்முடைய பாதுகாவலர் அந்தோனியார் அதற்காக நேரம் ஒதுக்கினார். தன்னுடைய வாழ்வு முழுவதையும் அதற்காக அவர் செலவிட்டார். கடவுளை பற்றி அறிந்து கொள்வதற்கு, அனுபவமாக பெற்றுக்கொள்வதற்கு, இந்த அனுபவத்தை வாழ்வதற்கு தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் அவர் செலவிட்டார். எனவே இதை நாம் கருத்தில் கொள்வது நம்முடைய வாழ்விற்கு, அதில் குறிப்பாக நாம் இன்று எடுத்திருக்கின்ற சிந்தனைக்கேற்ப நம்முடைய பங்கு தளத்தை இறை இல்லமாக மாற்றவும், இந்த இறை இல்லத்தினுடைய நீட்சியாக தொடர்ச்சியாக நம்முடைய குடும்பங்களையும் இறை இல்லங்களாக ஆண்டவர் கடவுள் தூயாமி உரைகின்ற இல்லங்களாக மாற்றுவதற்கும் இது இன்றியமையாததாக நான் பார்க்கின்றேன். பல நேரங்களில் நம்முடைய சபையை விட்டு, திருவையை விட்டு, கத்தோலிக்க திருவையை விட்டு பிரிந்து செல்லுகின்ற நமது சபையை சார்ந்தவர்கள் நம் மீது வைக்கின்ற குற்றச்சாட்டு இதுதான். இதுவரையிலும் நாங்கள் காணாததை எங்கே பார்க்குறோம்? பெந்தகோஸ்த் சபைக்கு ஒரு நாள் போன உடனே அவர்கள் பார்ப்பதாக நமக்கு சொல்கிறார்கள். உண்மையா என்பது தெரியவில்லை, ஆனால் அப்படி அவர்கள் சொல்லுகிறார்கள். ஏன்னா அனுபவத்தின் மீது அவர்கள் நம்பிக்கை கொண்டவர்களாக, அனுபவத்தை அவர்கள் முக்கியத்துவப்படுத்துகின்ற விதத்தில் இருப்பதை நாம் பார்க்க. எனவே அது நமக்கு ஒரு கடமை. நம்முடைய பங்கு இறை இல்லமாக திகழ வேண்டும் என்று சொன்னால் நாம் இறை அனுபவம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காக நாம் முயற்சி எடுக்க வேண்டும். அதற்கு மீண்டும் நாம் நம்முடைய புனிதரை போன்று இறை அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்ன நிச்சயமாக நாம் விவிலியத்தை வாசிக்க வேண்டும். விவிலியம் நம்முடைய அன்றாட வாழ்விற்கு துணையாக இருக்க வேண்டும். விவிலியம் நம்முடைய அன்றாட வாழ்வுக்கு வழிகாட்டுகின்ற விளக்காக அது அமைய வேண்டும். இரண்டாவதாக நாம் பார்க்கணும் திரு அவையினுடைய படிப்பினை. இவை நிச்சயமாக நமக்கு இறை அனுபவத்தை கொடுப்பவை. திருத்தந்தையருடைய, அது குறிப்பாக பிரான்சிஸ் அவர்களுடைய இன்றைய சொற்களை நாம் வாசிப்பது என்பது இன்று எவ்வாறு நாம் இறை அனுபவம் பெற முடியும் என்பதை நமக்கு நடைமுறையாக பிராக்டிக்கலாக நமக்கு எடுத்து காட்டுகின்றன. எனவே அதை நாம் மனதில் கொள்வோம். எனவே இறை அனுபவத்திற்கு, இறை வேண்டலோடு சேர்ந்த இறை அனுபவத்திற்கு நாம் முக்கியத்துவம் கொடுப்போம்.
நமது தேவைகளுக்காக நாம் வேண்டிக் கொள்வோம். நாடு உலகு திருஅபை நமது பங்குத்தளம் என நமது தேவைகள் அன்றாட தேவைகள் பல்வேறு விதங்களில் நாம் நம்முடைய இதயத்தில் எழுப்புகின்றோம். அவற்றை இப்போது விண்ணக தந்தையை நோக்கி நாம் எழுப்புவோம். உம்மை மன்றாடுகிறோம். திருஅவை வழி நடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார், பொதுநிலையினர் அனைவரையும் ஆசீர்வதியும். அவர்கள் மக்களை இறை வார்த்தையின் வழியில் வழி நடத்த வேண்டிய ஆற்றலை கொடுத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தலைவர்களுக்காக மன்றாடுகிறோம். ஜாதி மத வேற்றுமை களைந்து, தீவிரவாத கலாச்சாரங்கள் மறைந்து, நேர்மையான வழியில் மக்களை வழிநடத்தி, வேளாண் சட்டங்களை நிரந்தரமாக திரும்ப பெற்று, மக்களின் தேவைகளை உணர்ந்து செயல்படும் நல்ல தலைவர்கள் உருவாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். மக்களுக்காக உம்மிடம் மன்றாடுகின்றோம். நம் பங்கிலிருந்து வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு, உள்நாட்டில் வேலை செய்யும் மக்கள் தொழிலில் முன்னேற்றம் காணவும், படிக்கின்ற பிள்ளைகள் நன்கு படித்து உயர்கல்வி தொழில் கல்விக்கான வழிகளை கண்டு தங்கள் எதிர்காலம் சிறப்பாக அமைய அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் ஊரின் குடும்பங்கள் அனைத்தையும் உம்மிடம் ஒப்படைக்கின்றோம். எங்கள் குடும்பத் தலைவர்கள் போதைப் பொருட்களுக்கு அடிமையாகாமலும், குடும்பத் தலைவிகள் வீண் ஆடம்பரங்களில் மூழ்கி விடாமலும், இளையோர் பொறுப்புணர்வோடு தங்கள் கடமைகளை செவ்வனே செய்திடவும் அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். மற்றும் சிறப்பு தேவைகளினால் மன்றாடுவோருக்காக உம்மை மன்றாடுகின்றோம். நோயினால் மருத்துவமனைகளிலும் இல்லங்களிலும் பங்கு குடும்ப விழாவில் கலந்து கொள்ள முடியாமல் கஷ்டப்படும் மக்களுக்கு விரைவில் சுகம் கொடுக்கவும், திருமணத்திற்காக காத்திருக்கும் மக்கள், குழந்தை செல்வத்திற்காக காத்திருக்கும் மக்களின் தேவைகள் நிறைவேறவும், கொடிய நோய்கள், ஆபத்துக்கள், விபத்துக்கள் எம் பங்கு மக்களை தாக்காமலும் காத்தருள வேண்டுமென்று புனித அந்தோணியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். தனிப்பட்ட தேவைகளையும் மௌனமாக எடுத்துரைத்து நம்பிக்கையோடு நாம் வேண்டிக் கொள்வோம். அருட்கொடை வளலாகிய இறைவா, உமது அருட்பெருக்கு எங்களை ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி செல்லுகின்றது. நாங்கள் உம்மிடமிருந்து பெற்றுக்கொள்ளுகின்ற கொடைகள் ஏராளம். எங்களுடைய பங்கின் பாதுகாவலர் தூய் அந்தோணியார் வழியாக இரங்களுக்கு வாரி வழங்குகின்ற கொடைகள் ஒவ்வொரு நாளும் ஏராளம் ஏராளம் என்பதை நாங்கள் அனுபவமாக உணர்கின்றோம். இவை யாவற்றுக்கும் நாங்கள் நன்றி கூறுகின்றோம். எங்களுடைய பங்கு தளமானது ஏராளமான நற்செயல்களை எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஆற்றுகின்றது. இறை அறிவை புகட்டுகின்றது, மறை அறிவை எங்களுக்கு அது வழங்குகின்றது. இணைந்து வாழ்வதற்கு அது கற்றுத்தருகின்றது. கூடி வந்து மன்றாடுவதற்கும், இறை வழிபாட்டில் நாங்கள் இணைந்து பங்கேற்பதற்கும் எங்களுடைய பங்கு சமூகம் பல்வேறு விதங்களில் எங்களுக்கு துணையாக இருந்து வழி நடத்துகின்றது.
இவையாவற்றுக்கும் நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். கேட்காமலே நாங்கள் எதை பற்றியும் நம்மிடம் மண்டி இடாமலே இவற்றை நாங்கள் இலவசமாக பெற்றுக்கொள்ளுகின்றோம். எனவே ஆண்டவரே, இந்த நாளில் பங்குண்டே இறுதி திருவிழாவாகி இந்த நாளில் நாங்கள் உமக்கு சிறப்புற நன்றி கூறுகின்றோம். எங்களுடைய பங்குத்தளம் இறை இல்லமாக திகழ வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகின்றோம். எங்களுடைய குடும்பங்களும் இறை இல்லங்களாக திகழ்வதற்கு முதல் குடைகளை பொழிந்தருள்வீராக. இணைந்த எங்களுடைய அனைத்து முயற்சிகளும் உமது அருட்கொடைகளினால் இந்த ஆண்டு நிறைவேறுவதற்கு எங்களுடைய பங்கின் அனைத்து திட்டங்களையும் முயற்சிகள் யாவற்றையும் உம்மிடமே ஒப்புக் கொடுத்து வேண்டிக் கொள்ளுகின்றோம். அதுபோல எங்களுடைய குடும்பங்களுடைய தனிப்பட்ட எங்களுடைய திட்டங்கள் யாவற்றையும் உமது பாதத்தில் இந்த நாளில் ஒப்புக் கொடுத்து நாங்கள் வேண்டுகின்றோம். யாவற்றையும் நீர் உமது அருட்கொடைகளால் நிறைவிக்கின்றீர். எங்களுடைய அனைத்து செயல்பாடுகளிலும் உடனிருந்து எங்களை வழி நடத்துகின்றீர். தூயர் அந்தோனியாரை எங்களுடைய வாழ்வில் துணையாக நீர் எங்களுக்கு தந்து அனைத்து வேண்டுதல்களையும் மன்றாட்டுகளையும் திட்டங்களையும் நாங்கள் நிறைவேற்றுவதற்கு முதல்வர்களை பொழிந்திருக்கின்றீர். எனவே நன்றியோடும் நம்பிக்கையோடும் நாங்கள் வேண்டுகின்றோம், இறை இல்லங்களாக எங்களுடைய குடும்பங்கள் திகழவும் அவற்றையே அந்த இறை இல்லங்களுடைய நிறைவையே நாங்கள் எங்களுடைய பங்கிலும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடி மகிழச் செய்தருளும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். காணிக்கை பவனி. மாசல் தேடி வந்தே உன் பாதம் படி
அன்பார்ந்தவர்களே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்பு கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர், தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புரித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, எங்கள் பாதுகாவலர் அந்தோனியாரின் நினைவை எடுத்துரைக்கும் என்று உமக்கு ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கைகள் மீது விண்ணு நின்று மது ஆசியை பொழிந்தருளும். இவற்றிலிருந்து உண்ணும் நாங்கள் பாவங்கள் அனைத்து நின்றும் பாதுகாக்கப்பட்டு விண்ணக விருந்தால் நிரப்பப்பட செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். வர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உமது புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தால் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று பலம் பெறுகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெள்ளத் தெளிவாக எடுத்து காட்டுகின்றீர். மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் தூய அந்தோனியாரின் சிறப்பு மிக்க எடுத்துக்காட்டால் ஒவ்வொரு நாளும் தூண்டப்பெற்று அவரது தகுந்த பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றீ. ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் ஒன்றிணைந்து உமது மாட்சிமையை புகழ்ந்து போற்றி முடிவின்றி பாடுவதாவது. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே மது தூய் ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு உம்முடைய திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனமாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும்
எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம் நம்பிக்கையின் மறை பொருள். நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமணம் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாபி ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவுந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறை மாவட்டத்தின் பரிபாலகர் ஆண்டனி பாப்புசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். இறைவம், அன்போடு உமக்கு நன்றி பலி ஒப்புக் கொடுக்கக்கூடிய எங்களுடைய பங்கு மக்கள் அனைவருக்காகவும் மன்றாடுகின்றோம். எங்களோடு வாழக்கூடிய எல்லா மக்களுக்காகவும் நாங்கள் மன்றாடுகின்றோம். சிறப்பாக எங்கள் பங்கிலிருந்து இந்த மகிழ்ச்சியான நிகழ்வில் பங்கெடுக்க முடியாமல் வெளிநாடுகளிலும் வெளியூர்களிலும் இருக்கக்கூடிய எங்களுடைய பங்கு மக்கள் ஒவ்வொருவரையும் இந்த நேரத்தில் நினைத்தவர்களுக்காகவும் மன்றாடுகின்றோம். வாழக்கூடிய இடங்களிலே, பணியாற்றக்கூடிய இடங்களிலே உம்முடைய பாதுகாப்பையும் உம்முடைய பராமரிப்பையும் நிறைவாக அவர்கள் கண்டுகொள்ள துணை செய்தருளும். உழைப்பிற்கேற்ற ஊதியம் பெற்றுக்கொள்ளவும் அவர்களுடைய வாழ்விலே எந்த குறையுமின்றி அவர்கள் வழிநடத்தப்படவும் துணை செய்தருள்வீராக. நோயினால் துன்பப்படக்கூடிய ஒவ்வொருவருக்காகவும் கொண்டாடுகின்றோம். இந்த நாட்களிலே நோய்வாய்ப்பட்டிருக்கக்கூடிய மக்கள் அனைவருக்கும் நீர்தாமே முழுமையான சுகத்தை தந்து வழி நடத்துவீராக. எங்களோடு வாழக்கூடிய எல்லா மக்களும் உம்மிடமிருந்து நலன்களையும் ஆசிரையும் தூய அந்தோணியார் வழியாக நிறைவாக பெற்றுக்கொள்ள துணை செய்வீராக. இந்த பகுதியை கடந்து செல்லக்கூடிய நேரத்திலே நம்பிக்கையோடு இந்த கோயிலுக்கு வந்து ஒவ்வொரு நாளும் மன்றாடி செல்லக்கூடிய எல்லா மக்களுக்காகவும் வேண்டுகின்றோம். நம்பிக்கையோடு நாடி வரக்கூடிய அனைத்து மக்களுக்கும் அவருடைய வேண்டுதல்களுக்கும் கனிவோடு செவிசாய்த்து நிறைந்த ஆசிரியை பொழிந்து வழி நடத்துவீராக. இந்த நாளிலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கக்கூடிய சிறப்பு தேவைகளை மன்றாட்டுக்களை கேட்டு எங்களுக்கு ஆசி தந்தருளும். இறந்த அனைவருக்கும் நிறைவாழ்வை தந்தருளும். இறைவனின் அன்னையும் எங்கள் அன்பு தாயுமான மரியாள், அவருடைய அன்பு கணவர் யோசேப்பு, திருத்தூதர்கள், இந்த உலகத்தில் உகந்தவர்களாய் வாழ்ந்த புனிதர்கள், எங்கள் பங்கின் பாதுகாவலர் துய அந்தோணியார், எங்கள் மண்ணின் மறை சாட்சி இருளாளர் தேவசகாயம் பிள்ளை மற்றும் புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டும் திருமகன் கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தே தும்பரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். நமது இறைவனை நாம் புகழ்ந்து போற்றுவோம். அவர் நமக்கு அன்றாடம் வழங்கும் நலன்கள் கொடைகள் யாவற்றுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி கூறுவோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவராகிய தந்தை தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் வாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறை மகனேசு பணிக்கின்றவாறு இறை ஆட்சியின் கருவிகளாக நாம் திகழ விண்ணக தந்தையை நோக்கி மன்றாடுவோம்.
தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்துள்ள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து அருளுகின்ற அமைதியை நாம் மகிழ்ச்சியோடு அறிவித்துக் கொள்வோம். இதோ இறைவனின் சமரி. இவரே நிறைவாழ்வை நம்மோடு பகிர்ந்து கொள்ளும் நமது ஆண்டவர். இந்த சமரியின் திருவிருந்தில் பங்கு பெற அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் எல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும் என் ஆன்மா நலமடையும்.
அன்பானவர்களே, உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியான திருவிழா நல்வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். 2021 திருவிழா மிகச்சிறப்பாக 10 நாட்கள் நிறைவடைந்திருக்கின்றது. இன்று மாலை 5 மணிக்கு திருக்கொடி இறக்கம். அதனைத் தொடர்ந்து நற்கருணை ஆசிரோடு நன்றி வழிபாட்டோடு நம்முடைய திருவிழா நிகழ்வுகள் அனைத்தும் நிறைவடைகின்றன. எனவே இந்த நேரத்திலே இறைவனுக்கு நன்றி சொல்லுவோம். 10 நாட்கள் நாம் மகிழ்வாக இந்த விழாவை கொண்டாடுவதற்கு கடவுள் திருவுளம் கொண்டார். நம்முடைய பாதுகாவலர் நமக்கு ஆசி தந்திருக்கின்றார். ஒவ்வொரு நாளும் நல்ல சிந்தனைகள் வழியாக நம்மை நிறைப்படுத்தினார். நல்ல தந்தையருக்குரிய பண்புகளை நாம் கொண்டு வாழ்வதற்கு நமக்கு வழிகாட்டினார். எனவே எல்லா நன்மைத்தனங்களுக்காகவும் இந்த நாட்களிலே நாம் பெற்றுக்கொண்ட அனைத்து வரங்களுக்காகவும் இறைவனுக்கும் நம்முடைய பாதுகாவலருக்கும் நாம் நன்றி செலுத்திக் கொள்வோம். தொடர்ந்து நன்றியின் மக்களாக, நன்றி உணர்வுடைய மக்களாக வாழ்வதற்கு நாம் உறுதியேற்றுக்கொள்வோம். இந்த நாள் வழிபாட்டிற்கு தலைமையேற்று நமக்காக இறை வேண்டல் செய்து அருளுரை வழியாக நம்முடைய வாழ்வுக்கான சிந்தனைகளை, தந்தையின் இல்லமாக நாம் எப்படி வாழ வேண்டும், நம்முடைய குடும்பங்கள் எப்படி வாழ வேண்டும், நம்முடைய சமூகம் எப்படி வாழ வேண்டும் என்பதனை மிக அருமையாக நமக்கு எடுத்து சொன்னவர்கள் அருட்தந்தை வே மரிய அல்ஃபோன்ஸ் அவர்கள். நம்முடைய மறை மாவட்டத்தினுடைய முன்னாள் முதன்மை அருட்பணியாளர். அது மட்டுமல்லாமல் பல்வேறு அருட்பணியாளர்கள் நிலையில் இருக்கக்கூடிய பல்வேறு நபர்களுக்கு வழிகாட்டியாக ஒரு அண்ணனாக இருக்கக்கூடியவர்கள் அருட்தந்தை அவர்கள். நான் நம்முடைய மறைவட்ட முழகுமூடு மறைவட்ட முதன்மை அருட்பணியாளராக பணியாற்றிய காலகட்டத்திலே அவர்கள் எல்லோரும் சேர்ந்து நாங்கள் ஒரு அருட்பணி திட்டம், பங்குகளுக்கான அருட்பணி திட்டம் ஒன்று உருவாக்கினோம். 1 ஆண்டு அதை மிக அருமையாக சிறப்பாக செயல்படுத்தினோம். தந்தை அவர்கள் அந்த குழுவிலே மிக முக்கியமான பொறுப்பு ஏற்றிருந்தார்கள். உற்சாகத்தோடு அவற்றை நடைமுறைப்படுத்துவதற்கு துணை செய்தார்கள். அது மட்டுமல்லாமல் அதன் பிறகு அது நிறைவேறாமல் போனது, அந்த கருத்துக்கள் எல்லாம் மாறி போனது. தந்தை அவர்கள் ஏராளமான கனவுகளோடு நம்முடைய இந்த புதிய மறை மாவட்டத்திற்காக உழைத்தவர்கள். நிச்சயமாக நம்முடைய மறை மாவட்டம் நல்ல நிலையை அடைய வேண்டும் என்று அதிலே சின்ன சின்ன பின்னடைவுகள் இருந்தாலும் அந்த முயற்சி, அந்த நம்பிக்கை, கனவு கலையாமல் இன்றும் பயணித்து கொண்டிருக்கக்கூடியவர்கள். உற்சாகப்படுத்துவதில், தட்டி கொடுப்பதில், இளம் பணியாளர்களை வழிநடத்துவதில் அவருக்கு நிகர் நிச்சயமாக அவர்தான். அவர் நல்ல ஒரு இறைவாக்கினர். இறைவாக்கினர் என்பவர் எப்பொழுதுமே முகத்தாட்சியை பார்ப்பதில்லை, முகம் பார்த்து சொல்வதில்லை, மாறாக உள்ளதை உள்ளபடி சொல்வர். கடவுள் என்ன உரைக்க வேண்டும் என்று விரும்புகின்றாரோ அதை உரைக்கக்கூடியவர். ஒரு ப்ரொஃபட்டிக் வாய்ஸ் என்று ஒரு ஆங்கில ஒரு தொடர்பிதழ் ஒன்றை நடத்துகின்றார்கள் அருட்பணியாளர்களுக்காக, இறை மக்களுக்காக. அதிலே வரக்கூடிய செய்திகள் மிக முக்கியமாக இந்த ஒரு இன்றைய காலத்திற்கான இறைவாக்கு குரலாக ஒலிக்கக்கூடியவையாக அமைந்திருக்கும். நல்ல சிந்திக்கக்கூடியவர்கள், எழுதக்கூடியவர்கள், ஒவ்வொரு நாளும் நல்ல சிந்தனைகளை நாம் பெற்றுக்கொள்வதற்காக ஒரு சின்ன அந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைப்பதற்கு ஏற்ற ஒரு படம், அதோடு தொடர்புடைய செய்தி, புனிதர்களுடைய வரலாறு, வாழ்வின் நிகழ்வுகள், இவை அனைத்தையும் மாற்று கருத்துக்களோடு சொல்லக்கூடிய ஒரு அருமையான அருட்தந்தை அவர்கள். இந்த நாளிலே அவர்கள் இங்கு வந்தது மகிழ்வை தருகின்றது, சிறப்பை தருகின்றது. நல்ல மறையுரை அழகாக சொன்னார்கள். வட்டம் பங்கில் என்னென்ன நாம் காண வேண்டும் என்று விரும்புகின்றோமோ அதையெல்லாம் முதலில் யார் கொண்டிருக்க வேண்டும்? நாம் கொண்டிருக்க வேண்டும். 2வது நம்முடைய குடும்பங்கள் கொண்டிருக்க வேண்டும். நாமும் நம்முடைய குடும்பங்களும் வைத்திராத எதையும் நம்முடைய பங்கு சமூகம் வைத்திருக்க முடியாது என்பதனை மிக அழகாக நமக்கு எடுத்து சொன்னார்கள். எப்படி நம்முடைய தந்தையின் இல்லமாக நம்முடைய இறை சமூகம் வாழ வேண்டும், மாற வேண்டும் என்பதனை மிக அழகாக எடுத்து சொன்னார்கள். இந்த மகிழ்ச்சியான நாளிலே நம்மோடு வந்து நமக்காக திருப்பலி நிறைவேற்றி அருளுரை வழங்கியமைக்காக நம்முடைய பங்கு மக்கள் அனைவர் சார்பாக நெஞ்சம் நிறைந்த நன்றிகளையும் திருவிழா நல்வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியோடு நாம் அவர்களுக்கு உரித்தாக்கிக் கொள்கின்றோம். அன்பானவர்களே, வெள்ளி, சனி, ஞாயிறு இந்த 3 நாட்களிலும் நம்மோடு இணைந்து நமக்காக இறைவேண்டல் செய்து ஜெபித்ததோடு மட்டுமல்லாமல் தன்னுடைய அன்பாலும் உடனிருப்பாலும் நம்முடைய மகிழ்ச்சியில் பங்கெடுத்தவர்கள் நம்முடைய அன்பு தந்தை பிரவீன் அவர்கள்.
அவருடைய வருகை எப்பொழுதுமே எனக்கு மகிழ்ச்சி. முன்னால் அடிக்கடி வந்து கொண்டிருந்தார், இப்பொழுது அடிக்கடி வருவதில்லை. இப்போ பொங்கலுக்கு வந்த அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய கேப். நிறைய பணிகள் அவருக்கு இருக்கிறது. மாநில அந்த பல்லூட்டின் மாநில நிதி பொறுப்பிலே அவர்கள் இருக்கின்ற காரணத்தினால் நிறைய பணிகள் அவருக்கு இருக்கின்றது. இருந்தாலும் வாய்ப்பு கிடைக்கின்ற நேரத்திலெல்லாம் நம்மோடு வந்து தன்னுடைய அன்பையும் பாசத்தையும் பகிர்ந்து கொள்ளக்கூடியவர்கள், அனைத்தையும் உன்னிப்பாக கவனிக்கக்கூடியவர்கள், நம்முடைய செயல்பாடுகளை எல்லாம் சரியாக மதிப்பிடக்கூடியவர்கள். அவர்களும் அவர்களுடைய அந்த உயர் படிப்பை முடித்துவிட்டு அடுத்து முனைவர் பட்டம் பெற வேண்டும் என்பதற்கான முயற்சிகளிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார். நிச்சயமாக அவருடைய கனவு நிறைவேற நம்முடைய வாழ்த்துக்களை சொல்வதோடு நம்முடைய விழா மகிழ்ச்சியில் பங்கெடுத்து அன்பையும் பாசத்தையும் பகிர்ந்து கொண்டமைக்காக நம்முடைய பங்கு மக்கள் அனைவர் சார்பாக நம்முடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளையும் விழா நல்வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியோடு நாம் உரித்தாக்கிக் கொள்கிறோம். அன்பிற்கினியவர்களே, தொடர்ந்து நம்முடைய விழா சிறக்க உழைத்த எல்லோருக்குமே நான் நன்றி சொல்லிக் கொள்கின்றேன். வரிசையாக நன்றிகளை வேகமாக சொல்லிக் கொள்கின்றேன். முதல் நாளிலே திருக்கொடி காணிக்கையாக வழங்கிய செல்வன் ரமேஷ் மற்றும் அவருடைய குடும்பத்தினருக்கு நம்முடைய நன்றிகளை சொல்லிக் கொள்கின்றோம். முதல் நாள் வாழைக்குலைகளை நன்கொடையாக தந்து அவற்றை அருமையான விதத்திலே முன்பக்கத்தை அலங்காரம் செய்த கிறிஸ்தவ தொழிலாளர் இயக்க உறுப்பினர்கள் ஒவ்வொருவருக்கும் நிர்வாகிகளுக்கு நன்றி சொல்லிக் கொள்கின்றேன். முதல் திருவிருந்து அருளடையாளம் திருப்பள்ளி மிகச்சிறப்பாக நடைபெற உதவி செய்தவர்கள் மறைக்கல்வி மன்றத்தினர், அதே போன்று முதல் திருவிருந்து பெற்ற பிள்ளைகளுடைய பெற்றோர்கள், இவர்கள் எல்லோருக்குமே நாம் மனம் நிறைந்த நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கின்றோம். அன்பு விருந்தில் ஆடுகள் மற்றும் பொருட்கள் நன்கொடையாக வழங்கிய ஒவ்வொருவருக்கும் நன்றி சொல்லிக் கொள்கின்றோம். பணமாக நன்கொடை கொடுத்த ஒவ்வொருவருக்கும் சிறப்பான நன்றிகளை சொல்லிக் கொள்கின்றோம். அன்பு விருந்து பரிமாறுவதற்கான அந்த தன்னார்வ தொண்டர்கள் அணிந்திருந்த ஆடையை நன்கொடையாக வழங்கிய திரு செல்வன் ஜமீலா குடும்பத்தினருக்கு நாம் நன்றி சொல்லிக் கொள்கின்றோம். தேர் அலங்காரம் நன்கொடையாக வழங்கிய திரு சில்வெஸ்டர் ஜோஸ் அவர்களுக்கு நாம் நன்றி சொல்லிக் கொள்கின்றோம். ஆலய உட்பகுதி அலங்காரம் செய்த நம்முடைய இளையோர் இயக்கத்தினருக்கு நம்முடைய நன்றிகளை சொல்லிக் கொள்கின்றோம். ஆலய இந்த 10 நாட்களிலும் ஆலயத்தினுடைய உள்பகுதி சுத்தம், வெளிப்புறத்தில் உள்ள இருக்கைகளை ஒவ்வொரு நாளும் திருப்பலிக்கு பின்னால் அதை அகற்றுவது என்று பணிகளை செய்த ஒய்சிஎஸ் பிள்ளைகள் பெண்கள் ஆண்கள் இரண்டு குழுவினருக்கும் நம்முடைய நன்றிகளை சொல்லிக் கொள்கின்றோம். ஆலயத்தின் வெளிப்பகுதி முழுவதையும் மிகச்சிறப்பாக சுத்தம் செய்த மரியாயின் சேனை ஆண்கள் பெண்கள் உறுப்பினர்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றி சொல்லிக் கொள்கின்றோம். பாடகர் குழுவினருக்கு சிறப்பாக நன்றி சொல்லுகின்றோம். பாடகர் குழுவுக்கு நன்றி சொல்லக்கூடிய நேரத்திலே பயிற்சிகள் வழங்கி நம்முடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்தி வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய அருள் சகோதரர் திருத்தொண்டர் கார்மல் அவர்களுக்கு நாம் சிறப்பான ஒரு நன்றி சொல்ல வேண்டும். இந்த நாட்களிலே தயாரிப்பு பணிகள் மட்டுமல்லாமல் நம்முடைய இல்லங்களை சந்தித்த நிகழ்வுகளாக இருக்கட்டும், பயிற்சிகள் வழங்கியதாக இருக்கட்டும், எல்லா நிகழ்வுகளையும் தன்னுடைய முழு பொறுப்பிலே எடுத்து மிகச் சிறப்பாக அவர்கள் செய்து கொடுத்திருக்கின்றார்கள். பாடல்கள் நல்ல முறையிலே அமைவதற்கு துணை செய்திருக்கின்றார்கள். எனவே ஒரு கரவொலி எழுப்பி நம்முடைய அன்பையும் பாசத்தையும் நன்றி உணர்வையும் நம்முடைய திருத்தொண்டர் கார்மல் அவர்களுக்கு நாம் தெரிவித்துக் கொள்வோம். மூன்றாம் திருவிழா அன்றும் நேற்றும் இன்றும் இசைக்கருவிகள் மீட்டி நமக்கு உதவி செய்தவர்கள் திரு கிளிங்ஸ்டன் தலைமையிலான குழுவினர், நல்ல இசை அமைப்பாளர் அவர்கள், நீண்ட நாட்கள் எங்களுக்குள்ளே பழக்கம் உண்டு. இந்த நாட்களிலே நம்முடைய சின்ன பிள்ளைகள்தான் பாடினாலும் அவர்கள் மிகுந்த சிரமத்தோடு வந்து இந்த பயிற்சிகளை கொடுத்து நல்ல முறையிலே இந்த 3 நாட்கள் பாடல்களும் அமைவதற்கு நமக்கு துணை செய்திருக்கின்றார்கள். எனவே கிளிங்ஸ்டன் அவர்களுக்கும் தபேலா பேடு வாசித்த இசை கலைஞர்களுக்கும் நம்முடைய பங்கு மக்கள் அனைவர் சார்பாக நம்முடைய நன்றிகளை நாம் உரித்தாக்கிக் கொள்கின்றோம். 8 திருவிழா அன்று 4 குலை வாழைகள் நன்கொடையாக வழங்கிய பேரவை துணைத் தலைவர் திரு ராபர்ட் அவர்களுக்கும் அதனை சிறப்பான விதத்திலே கட்டி கொடுத்த நண்பர்களுக்கும் நன்றி சொல்லிக் கொள்கின்றேன். ஒவ்வொரு நாள் வழிபாட்டையும் மிக அருமையாக சிறப்பு செய்த அன்பியங்கள் பங்கேற்பு அமைப்புகள் ஒவ்வொருவருக்குமே நன்றி சொல்லிக் கொள்கின்றேன். உங்களுடைய பங்கேற்பு என்பது மிகச் சிறப்பானதாக அமைந்திருந்தது. அது எப்பொழுது வெளிப்பட்டது என்று சொன்னால், 3 நாட்கள் அன்பியங்கள் சிறப்பு செய்த நாட்கள் கோயில் நிரம்பி வழிந்தது. அதன் பிறகு மற்ற அமைப்புகள் எல்லாம்
சிறப்பு செய்த நாட்களிலே கொஞ்சம் குறைவு தான் இல்லையா, மக்கள் குறைவாகத்தான் இருந்தார்கள். அன்பு எங்கள் அந்த அளவிற்கு உற்சாகமாக வருகை பவனி காணிக்கை பவனி எல்லாவற்றிலுமே பங்கெடுத்தீர்கள். அதே போன்று ஒவ்வொரு அமைப்புகளும் மிக அருமையாக அவரவர் சிறப்பு செய்த நாட்களிலே சிறப்பு செய்தீர்கள். திரு தூது கழகங்கள் சேர்ந்து சிறப்பு செய்த ஏழாம் திருவிழா வழிபாடு மிக அருமையாக அமைந்திருந்தது. சேவா சங்கத்தினர் சிறப்பு செய்த நாள், தொழிலாளர் இயக்கத்தினர் சிறப்பு செய்த நாள் என்று எல்லாமே எல்லா நாட்களுமே மிக அருமையாக அமைந்திருந்தன. எல்லோருக்கும் பாராட்டுக்களையும் நன்றிகளையும் நான் உரித்தாக்கிக் கொள்கின்றேன். ஒலி ஒளி பந்தல் அலங்காரம் இவற்றை செய்த சுவாமி சவுண்ட்ஸ் உரிமையாளர் மற்றும் பணியாளர்கள் ஒவ்வொருவருக்குமே நாம் நன்றி சொல்லிக் கொள்கின்றோம். அவர்களுடைய பணி மிகச்சிறப்பானதாக அமைந்திருந்தது, பாராட்டுக்கள். மட்டுமல்லாமல் ஆலயத்தினுடைய உள்பகுதியிலே ஒலி ஏற்பாட்டினை மிகச்சிறப்பாக செய்து தந்த திரு வினோ அவர்களுக்கும் நம்முடைய நன்றிகளையும் பாராட்டுக்களையும் சொல்லிக் கொள்கின்றோம். நேரலை வழியாக இந்த ஒவ்வொரு நாள் திருப்பலியை நம்முடைய பங்கின் யூடியூப் சேனலிலே ஒளிபரப்புவதற்கு உதவி செய்த திரு ஐசக் மற்றும் அவருடைய குழுவினருக்கு நம்முடைய நன்றிகளை சொல்லிக் கொள்கின்றோம். அன்பு விருந்து உணவை தயாரித்த திரு ராஜேஷ், சௌபர்ணிகா கேட்ரிங் சர்வீஸ் அதனுடைய உரிமையாளர்கள் பணியாளர்கள் மிகுந்த அன்போடு அதை நமக்கு தயாரித்து கொடுப்பவர்கள். ஆண்டுதோறும் எந்த குறையுமின்றி மிகச்சிறப்பாக தருபவர்கள். இந்த ஆண்டும் அவர்கள் நல்ல முறையிலே அதை நமக்கு செய்து தந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும் நாம் நன்றி சொல்லிக் கொள்கின்றோம். அன்பு விருந்து உணவு பரிமாறி அவர்கள் அந்த ஏற்பாட்டினை செய்த எல்லோருக்குமே நான் நன்றி சொல்லிக் கொள்கின்றேன். இளைஞர்கள், பெரியவர்கள், சிறுவர்கள் என்று எந்த விதமான பேதமும் இல்லாமல் மிகுந்த ஆர்வத்தோடு வந்து பணியாற்றினார்கள். ரெண்டு சிறுவர்கள் வந்து என்னட்ட கேட்டாங்க, ஃபாதர் எங்களுக்கு ஒரு வேலையும் இல்லையா, அன்பு விருந்தில் எங்களுக்கு ஒரு வேலையும் இல்லையா அப்படின்னு. நான் சொன்னேன், 2 வருஷம் பொறுத்துக்கிடுங்க, அதன் பிறகு உங்களுக்கு என்ன தரலாம், வேலை தரலாம். 2 வருஷம் நீங்கள் வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம், வந்து சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு போங்க, சரி, அவ்வளோதான் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை அப்படின்னு. அந்த ஆர்வத்தை பார்க்கக்கூடிய நேரத்தில் தான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. இதுதான் வந்து என்ன சொல்கிறது, நம்பிக்கை என்று சொல்லுவோம் அல்லவா, ஒரு நம்பிக்கை துளிர்க்கக்கூடிய அருமையான ஒரு காட்சிகள். இதை போல் நிறைய இருந்தது இந்த திருவிழா நாட்களிலே. காய்கறிகளை எல்லாம் முந்தைய நாளில் வெட்டிய அந்த நிகழ்வு பார்த்தோன்னு சொன்னால் ஒரு திருவிழா போன்று தான் இருந்தது இல்லையா. எல்லோருமே உற்சாகமாக சிறுவர்கள், பெரியவர்கள், இளைஞர்கள் என்று அதில் ஈடுபட்ட விதம், வயது முதிர்ந்த பெரியவர்கள் கூட வந்து அதில் பங்கெடுத்த விதம், நிறைய பேர் வெளியென்ன பேசிகிட்டு இருந்தால் கூட அதெல்லாம் அவங்க பொருட்படுத்தவே இல்லை. அவங்க சரி, நம்ம வந்து நம்மளால் முடிஞ்சதை நம்ம செய்வோம் அப்படி ஆர்வத்தோடு அந்த செயல்பட்ட பெரியவர்கள், நிச்சயமாக எல்லோருக்குமே நான் நன்றி சொல்லிக் கொள்கின்றேன். அன்பு விருந்து சுவையானதாக இருந்தது என்று சொன்னால் அதற்கு காரணம் நம் எல்லோருடைய அன்பும் அதிலே கலந்திருந்தது, அர்ப்பணம் அதிலே கலந்திருந்தது. எனவே எல்லோருக்குமே நான் மனம் நிறைந்த நன்றிகளை சொல்லிக் கொள்கின்றேன். அதே போன்று கதை சொல்லிய நிகழ்ச்சியிலே பங்கு கொண்டு கதை சொன்ன 36 சிறுவர்கள் அவர்களுக்கு நான் நன்றி சொல்லிக் கொள்கின்றேன். மறைவுரை கருத்து தொடர்பான கேள்வி பதிலில் பங்கெடுத்த 22 பேருக்கு நான் நன்றி சொல்லிக் கொள்கின்றேன். நம்முடைய ஆலய பணியாளர் இந்த நாட்களிலே நிறைய பணிகளை செய்திருக்கின்றார்கள். நம்முடைய பீடச்சிறுவர்கள் ஏராளமான பணிகளை செய்திருக்கின்றார்கள். எனவே நம்முடைய ஆலய பணியாளர், பீடச்சிறுவர்கள், பாடகர் குழுவில் உள்ள சின்ன பிள்ளைகளிலிருந்து பெரியவர்கள் வரை எத்தனை பேருக்குமே சிறப்பான நன்றிகளை நான் உரித்தாக்கிக் கொள்கின்றேன். தேர் பவனியின் பொழுது தேநீர் வழங்கியவர்கள், அந்த பவனியிலே உடன் ஜெபித்தவர்கள், பவனியில் பங்கெடுத்த எல்லோருக்குமே நன்றி சொல்லிக் கொள்கின்றேன். நம்முடைய காவல்துறை அதிகாரிகளுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். நம்முடைய தேர்ப்பவனி தொடர்பாக நமக்கு ஒரு சின்ன ஐயம் இருந்து கொண்டே தான் இருந்தது. அதற்குரிய அனுமதியை தந்ததோடு மட்டுமல்லாமல் எல்லா நிகழ்வுகளும் அமைதியான முறையிலே நடைபெறுவதற்கு அவர்கள் நமக்கு துணை செய்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு இரணியல் காவல் நிலைய அதிகாரிகள் ஒவ்வொருவருக்கும் நன்றி சொல்லிக் கொள்கின்றோம். ஆத்திவிளை ஊராட்சி தலைவர் மற்றும் அதனுடைய உறுப்பினர்களுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். இந்த இடத்தை சுத்தப்படுத்துவது, இந்த சாலையோரத்தில் இருக்கின்ற அந்த கழிவுகளை அப்புறப்படுத்தியது, பொருட்களை வெட்டியது என்று சுகாதாரமான முறையிலே நாம் திருவிழா கொண்டாடுவதற்கு நமக்கு உதவி செய்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு நாம் நன்றி சொல்லிக் கொள்கின்றோம். நம்முடைய அருட்பணி பேரவையினருக்கு நாம் சிறப்பாக நன்றி சொல்ல வேண்டும். அருட்பணி பேரவை நிர்வாகிகள் ஒவ்வொருவருமே மிக அர்ப்பணத்தோடு இந்த தங்களுடைய பணிகளை அவர்கள் நிறைவாக செய்திருக்கின்றார்கள். பேரவையினுடைய துணைத்தலைவர் திரு ராபர்ட், பேரவையினுடைய செயலர் திரு லூகாஸ், துணை செயலர் திரு தங்கமணி, பொருளர் திருமதி லிசி, இவர்கள் எல்லோருமே மிகச்சிறப்பாக தங்களுடைய பணிகளை செய்ததோடு மட்டுமல்லாமல் உறுப்பினர்கள் ஒவ்வொருவரையும் ஆர்வத்தோடு அவர்கள் ஒருங்கிணைத்து இந்த பணிகள் அனைத்தும் நன்முறையில் நடைபெறுவதற்கு துணை செய்திருக்கின்றார்கள். எனவே நிர்வாகிகள், அருட்பணி பேரவை உறுப்பினர்கள் ஒவ்வொருவருக்கும் நம்முடைய பங்கு மக்கள் அனைவர் சார்பாக நம்முடைய நெஞ்சம் நிறைந்த
நன்றிகளை நாம் உரித்தாக்கிக் கொள்ளுகின்றோம். அதே போன்று அருட் சகோதரிகள் இந்த நாட்களிலே நமக்கு வழிபாட்டு நேரத்திலும் ஏனைய உணவு தயாரிப்பில் என்று பல்வேறு நிலைகளிலே நமக்கு சின்ன சின்ன உதவிகளை எல்லாம் செய்திருக்கின்றார்கள். அவர்கள் உடனிருந்து நமக்காக ஜபித்திருக்கின்றார்கள். நம்முடைய அருட் சகோதரிகள் அனைவருக்குமே நாம் நன்றி சொல்லிக் கொள்ளுகின்றோம். அருட்தந்தை அஜித் நம்மோடு இந்த விழா நாட்களிலே மாலை நேரங்களில் நம்மோடு இணைந்திருந்தார்கள். அருட்தந்தையர்களுக்கான உணவு அந்த தயாரிப்பிலே அவர்கள் துணை செய்தார்கள். அருட்தந்தை அஜித் அவர்களுக்கும் நாம் நம்முடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கின்றோம். உலத்தி குலை வழங்கிய திரு ஆல்வின் தாஸ் கவிதா அவர்களுக்கு நாம் நன்றி சொல்லுகின்றோம். சென்னையைச் சேர்ந்த திரு ராஜன் அஜிதா இவர்களுக்கு நோயிலிருந்து விடுதலை பெற்றதற்காக ஒரு ஆடு நன்கொடையாக வழங்கினார்கள். அவர்களுக்கு நன்றி சொல்லிக் கொள்கின்றோம். ஜெயராஜ் மர்சிலதா மத்தியோடைச் சேர்ந்த இவர்களும் ஆடு ஒன்று நன்கொடையாக வழங்கினார்கள். அவர்களுக்கும் நாம் நன்றி சொல்லிக் கொள்கின்றோம். தேரலங்கார நன்கொடையாக ரூபாய் 2000 வழங்கிய திரு ஜான் பீட்டர் அவர்களுக்கு நாம் நன்றி சொல்லிக் கொள்கின்றோம். 100 கிலோ 50 கிலோ என்று அரிசி மற்றும் ஏனைய பொருட்கள் காணிக்கையாக கொடுத்த ஒவ்வொருவருக்குமே நாம் நன்றி சொல்லிக் கொள்கின்றோம். எல்லோருக்குமே நம்முடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகள். நேற்றைய நாளில் வழிபாடை மிகச் சிறப்பாக சிறப்பு செய்ய துணை செய்த நம்முடைய மண்ணின் புதல்வியர்களுக்கு நாம் நன்றி சொல்லிக் கொள்கின்றோம். ஏராளமான பேர் 100 பேருக்கு பக்கத்திலே இந்த நிகழ்விலே அவர்கள் பங்கெடுத்தது மிகுந்த மகிழ்வை தந்தது. இந்த ஆண்டிலே குடும்பங்களாக பிள்ளைகளாக பிள்ளைகளும் சேர்ந்து வந்து அவர்கள் இந்த வழிபாட்டு நிகழ்வுகளில் எல்லாம் பங்கெடுத்தார்கள். நிறைய பேர் இந்த பூ வாங்குவதற்கெல்லாம் நன்கொடைகள் வழங்கியிருக்கின்றார்கள். ஷைனி, அஜிதா, தங்கமணி, ஷைமா, யூஜின், ஜோஸ்பின் செல்வன், மோனிஷா, பிரியா, வரவேலால், ஞானமர்சி, அஜிமா, மேரி புஷ்பம், ஷஜிலா, சுரேஷ், சுதா, ஹேமா, ஷாலின், அனு, அஜிதா என்று ஏராளமான பேர் நிறைய நன்கொடைகளையும் வழங்கியிருக்கின்றார்கள். எனவே அவர்கள் ஒவ்வொருவருக்குமே நம்முடைய நன்றிகளை சொல்லிக் கொள்கின்றேன். ஏனைய அறிவிப்புகள், திருமண அறிவிப்பு. நம்முடைய பங்கைச் சேர்ந்த திரு செல்வராஜ் மனோன்மணி இவர்களுடைய மகள் சாந்திக்கும், செம்பருத்தி விளைப்பங்கைச் சேர்ந்த திரு ஜார்ஜ் செலின் மேரி இவர்களுடைய மகன் லிஜின் ஜார்ஜுக்கும் திருமணம். இது முதல் அறிவிப்பு. அன்பானவர்களே, வருகின்ற வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நம்முடைய ஸ்டேடியத்திற்கு முன்பாக மத்திய அரசினுடைய அத்தியாவசிய பொருட்கள் தடை சட்டத்தை திரும்ப பெறவும், வேளாண் விளைபொருட்கள் அந்த சந்தையிலும் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கான அந்த நேரடியாக முதலீடு செய்வதற்குரிய அந்த வாய்ப்புகளை, அதற்குரிய அந்த சட்டங்களை திரும்ப பெறுவதன் வழியாக தடுத்து நிறுத்தவும் மாதர் இயக்கங்கள் சேர்ந்து ஒரு பெருந்திரள் ஆர்ப்பாட்டம் ஒன்று ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். காலை 10 மணிக்கு அது தொடங்குகின்றது. நம்முடைய பங்கின் பெண்கள் பணிக்குழுவினர் அந்த நிகழ்வை ஒருங்கிணைக்கின்றார்கள். எனவே பெண்கள் மட்டுமல்லாமல் ஆர்வமுள்ள எல்லோருமே நாம் பங்கெடுக்க வேண்டும். ஒரு வாகனம் செல்வதற்குரிய ஏற்பாடு செய்யப்படும். எனவே எல்லோரும் சேர்ந்து சென்று அந்த நம்முடைய உடனிருப்பை போராடக்கூடிய மக்களுக்கான அவர்களோடு உள்ள நம்முடைய உடனிருப்பை வெளிப்படுத்த வேண்டும் என்று அன்போடு உங்கள் ஒவ்வொருவரையும் கேட்டுக்கொள்கின்றேன். எல்லோருக்கும் நன்றி சொல்லிவிட்டேன் என்று நம்புகின்றேன். யாருக்காவது ஒருவேளை நன்றி சொல்லாமல் இருந்தால் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியின் பொழுது நன்றி சொல்லுவோம். வரக்கூடிய புதன்கிழமை முக்கியமான நாள். என்ன நாள்? சாம்பல் புதன் இல்லையா, திருநேற்று புதன். அந்த நாளிலே காலையில் வழக்கம் போல 6 மணிக்கு வழிபாடு நடைபெறும், பங்கெடுப்போம். கடந்த ஆண்டு அந்த நாள் காலை வழிபாட்டிலே பங்கெடுத்த மக்களுடைய எண்ணிக்கை மிக குறைவு, மிக மிக குறைவு. சரியா? அது ஒரு முக்கியமான நாள். அன்றைக்கு நாம் என்ன செய்யணும்? வழிபாட்டிலே பங்கெடுத்து அது ஒரு விதத்தில் பார்த்தோன்னு சொல்லாச்சுன்னா நம்முடைய அந்த தவக்காலத்தினுடைய தொடக்க நாள். ஜபம், தவம், இறைவேண்டல் என்ற அறச்செயல்கள் என்ற அந்த 3 கடமைகளையும் நமக்கு நினைவூட்டக்கூடிய நாள். வழிபாட்டிலே பங்கெடுக்க உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். நாளைய தினம் திருப்பலி இல்லை, செவ்வாய்க்கிழமை மாலையில் வழக்கம் போல திருப்பலி நடைபெறும். அன்பானவர்களே, இந்த நேரத்திலே நம்முடைய புது மன தம்பதியினர் 1 ஆண்டில் தலை திருவிழா கொண்டாடக்கூடிய நம்முடைய பங்கிற்கு வருகை தந்த மகளிர் அவர்களை தம்பதியர்களாக வரவேற்கின்றோம். நாம் மகிழ்ச்சியோடு வரவேற்கின்றோம். அவருடைய வாழ்வு சிறப்படைய நம்முடைய வாழ்த்துக்களை சொல்லக்கூடிய விதத்திலே
அழைக்கப்படுகின்றார்கள். நம்முடைய தந்தை மரி அல்போன்ஸ் அவர்கள் அவர்களுக்கு ஆசி வழங்கி அவர்களுக்கு இந்த சின்ன நினைவு பரிசை வழங்குவார்கள். ஜஸ்டின் ராஜ் ஸ்ரீஷா, ராஜேஷ் விஜிஷா, தம்பதியினராக சேர்ந்து வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ராஜேஷ் விஜிஷா இல்லையா? சுனில் சேவியர், ஜான்ஸ்லின். அடுத்ததாக பெபின் வினிபா, ஷைஜு அமல ட்ரஜில், ஷைபின் சுஷ்மி, ஜோனி அபிஷா, ஜாக்கிஸ் வினு, சாதனா ஸ்ரீ, அமல்ராஜ் ஜெனிரோ, அன்பானவர்களே, நம்முடைய பங்கில் இந்த ஆண்டு ஒரு தம்பதி, 1971 திருமணம் முடித்த ஒரு தம்பதி, திரு பிரான்சிஸ் திருமதி செல்லத்தங்கம், இவர்களை அன்போடு அழைக்கின்றோம், பாராட்டி மகிழ்கின்றோம். அவர்களுடைய 50 குடும்ப வாழ்விலே ஆண்டவர் அவர்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் இறைவனுக்கு நன்றி சொல்லுகின்றோம். உடல் உள்ள சுகத்தோடு மகிழ்ச்சியோடு அவர்கள் தொடர்ந்து வாழ நம்முடைய வாழ்த்துக்களை நாம் உரித்தாக்கிக் கொள்கின்றோம். மூத்த தம்பதி இல்லையாம், ஒரு கரவொலி எழுப்பி அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிப்போம். ஆண்டவர் நல்ல உடல் உள்ள சுகத்தோடு மன மகிழ்ச்சியோடு அவர்களை வாழச் செய்யட்டும். வெள்ளி விழா கொண்டாடக்கூடிய தம்பதியினர் 7 தம்பதியர். முதலாவதாக கில்பர்ட் அமல புஷ்பத்திரஸ் தம்பதியினரை அன்போடு அழைக்கின்றோம். கில்பர்ட் அமல புஷ்பத்திரஸ், அடுத்ததாக ஜான் ஹெலன் ஜாஸ்பின் தம்பதியினர் தயாராக இருக்கும். அடுத்ததாக ராபர்ட் ராணி தம்பதியினர், ராபர்ட் ராணி தம்பதியினர், அடுத்ததாக ஆபிரகாம் விஜயராணி தம்பதியினர், அடுத்ததாக கிறிஸ்துராஜ் சரோஜா தம்பதியினர், அடுத்ததாக சூசை மிக்கேல் ஸ்டெல்லா தம்பதியினர்,
சூசை மிக்கேல் ஸ்டெல்லா தம்பதியினர், அதனைத் தொடர்ந்து மார்டின் கார்மல் தம்பதியினர். சரி, வாழ்த்துக்கள் எல்லோருக்குமே. மீண்டும் ஒரு முறை எல்லாருக்கும் இந்த புதுமண தம்பதியினர் தலை திருவிழா கொண்டாடக்கூடிய நம்முடைய அன்பு பிள்ளைகள், அதே போன்று பொன் விழா காணக்கூடிய தம்பதியினர், வெள்ளி விழா காணக்கூடிய தம்பதியினர், இவர்கள் எல்லோருக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை பங்கு சமூகம் தெரிவிக்கின்றது. மகிழ்ச்சியான வாழ்வை அவர்கள் பெற்றுக்கொள்ளவும் உடல் உள்ள சுகத்தோடு ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிக்கும், அவருடைய கனவுகளை அவருடைய பிள்ளைகளுக்கான ஏக்கங்களை ஆண்டவர் நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து உங்களுக்காக வேண்டுகின்றோம். இறை மக்களுக்காகவும் இறை சமூகத்துக்காகவும் நீங்களும் தொடர்ந்து இறைவனிடம் மன்றாடுங்கள். பத்து நாட்களும் ஒன்றாம் அன்பியம் கேரளபுரத்தைச் சேர்ந்த மக்கள் திருப்பலி முடிந்த பிறகு இரவு அவர்களை கொண்டு செல்வதற்கு வாகன உதவி அளித்த திரு ஆண்டனிராஜ் அவர்களுக்கு நாம் நன்றி சொல்லிக் கொள்கின்றோம். அது ஒரு மிகப்பெரிய சேவை. தூரத்தில் உள்ள மக்கள் இரவு நேரத்திலே தனியாக செல்வதற்கு பயப்படக்கூடிய ஒரு சூழல், ஆனால் தன்னார்வத்தோடு, யாருமே கேட்டுக்கொள்ளவில்லை, தன்னார்வத்தோடு அவர் இந்த பணியை செய்தார். எனவே திரு ஆண்டனிராஜ் அவர்களுக்கும் நம்முடைய நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். நன்றி. அன்பார்ந்தவர்களே, நம் பங்கு குடும்ப விழா சிறப்பாக நடைபெற முக்கிய பங்கு வகிப்பவர்கள் நம் அன்பிற்கும் வணக்கத்திற்கும் உரிய நம் பங்கு தந்தை அவர்கள். இப்பத்து நாள் விழாவிற்கும் வழங்கினார்கள் நல்லதோர் மைய சிந்தனை. விழா திருப்பலிக்கும் அனைவரையும் ஒருங்கிணைத்து வழிகாட்டி வழிபாடுகளெல்லாம் ஒழுங்காக சிறப்பாக அமைய கண்விழித்து பயிற்சிகள் அளித்து முறைப்படுத்தி ஒரு தொலைநோக்கு பார்வையுடன் செவ்வனே நிறைவேற்றி தந்தார்கள். முதல் திருவிருந்து பிள்ளைகளுக்கும் வகுப்புகள் நடத்தியும் பாடல் இசைப்பயிற்சியும் மற்றும் பல பயிற்சிகள் அளித்து நம் பங்கை முன்னேற்ற பாதையில் வழிநடத்தி வருகின்றார்கள். நம் இதயங்களுக்கு நெருக்கமான நம் பங்கு தந்தை அவர்களுக்கு இறைவன் நல்ல உடல் உள்ள சுகத்தை அளித்து காத்திட வேண்டுமென்றும் இறைவனிடம் வேண்டி அவர்களுடன் துணையாக இருப்போம். நம் பாசமிகு தந்தை அவர்களுக்கு உங்கள் அனைவர் சார்பாகவும் அருட்பணி பேரவையின் சார்பாகவும் நெஞ்சம் நிறைந்த நல்வாழ்த்துக்களையும் நன்றியும் பாராட்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். இரண்டொரு காரியங்கள். இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் கட்டி கொடுக்கக்கூடிய அந்த இல்லம் இன்றைக்கு உடனடியாக 11 மணிக்கு நாம் அந்த இல்லத்தை அர்ச்சிக்கவிருக்கின்றோம். அன்பு தந்தை மரிய அல்ஃபோன்ஸ் அவர்கள் அர்ச்சிக்கின்றார்கள். அந்த இல்லம் பற்றிய மற்ற காரியங்களெல்லாம் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை நாம் பகிர்ந்து கொள்வோம். குழந்தைகள், மாணவர்கள், இளையோர் என்று சேர்ந்து 500,000+ அதிகமான அந்த தொகை செலவிலை அந்த இல்லத்தை நாம் கட்டி முடித்திருக்கின்றோம். 100,000 ரூபாய் அந்த குடும்பத்தினுடைய பங்களிப்பு, 100,000 ரூபாய் நம்முடைய மறைவட்ட வங்கியினுடைய பங்களிப்பு, அதுபோக ஏறத்தாழ 3.5 லட்சம் ரூபாய் அளவிற்கு நம்முடைய பிள்ளைகளுடைய பங்களிப்பு. இந்த உழைப்பை நாம் வெகுவாக பாராட்டுகின்றோம். நாம் எல்லோருமே சேர்ந்து ஒரு கரவொலி எழுப்பி நம்முடைய இளவல்களுக்கு நம்முடைய பாராட்டுக்களை நன்றிகளை நாம் உரித்தாக்கிக் கொள்வோம். ஒரு குன்றின் மேலிட்ட தீபமாக வட்டம் ஒளிருகின்றது. நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க, சின்ன பிள்ளைகள் எப்படி செய்வாங்க, சும்மா கதை விடாத அப்படின்னு சொல்லிட்டு. என்னுடைய நண்பர்களே என்கிட்ட சொன்னாங்க, நான் சொன்னேன் இல்லை, எதுவுமே என்னிடம் இல்லை, கணக்கு வரைக்கும் அவங்க தான் வச்சுருக்காங்க, அக்கௌண்ட் அவங்கள்ட்ட தான் இருக்குது, வரவு செலவுக்கான எல்லாமே அவர்கள் தான் வைத்திருக்கின்றார்கள், வேணா பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா, நம்புவதற்கு கடினம், ஆனால் அதை அவர்கள் சாதித்து காட்டினார்கள், செய்தார்கள். நான் சொன்னேன் இல்லையா, இந்த ஆண்டு குடில் வீடு இல்லையா ஃபாதர் அப்படின்னு சொன்ன ஒரு பிள்ளையினுடைய கேள்வியிலிருந்து தான் இது வந்தது. நாம் செஞ்சால் என்ன, நாம் கட்டி கொடுப்போம். அந்த இறைவாக்கு குரலாக ஒரு சிறுமியினுடைய அந்த குரல், அதுதான் இந்த நிலைக்கு நம்மை அழைத்து வந்தது. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது எனக்கு இன்றைக்கு உண்மையிலேயே. எனவே நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்குமே நான் பாராட்டு சொல்லக்கூடிய நேரத்திலே, நம்முடைய குடில் வீடுகளை பொதுவாக நமக்கு பணியேற்று பொறுப்படுத்தி செய்து தரக்கூடியவர்கள் திரு வென்செஸ்லாஸ் அவர்கள்,
கொடுத்தாச்சுன்னா அதுக்கு பிறகு நம்ம ரொம்ப கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா எல்லாவற்றையுமே மிகுந்த பொறுப்போடு அவர்கள் செய்து கொடுப்பார்கள். ஒவ்வொரு காரியத்துக்கும் சின்ன சின்ன காரியத்துக்கும் எல்லாம் வந்து அவர் கேட்டுட்டு நிற்க மாட்டார். கரெக்டாக சொல்லுவார் பொருட்கள் எப்பொழுது தேவை என்று. இந்த அதுபோல் சொல்லி குறித்த நேரத்திலே அந்த வேலையை முடித்து தருவதும் அவருடைய ஒரு சிறப்பு பணி. அவரையும் நான் நன்றியோடு நினைத்து பார்க்கின்றேன். ரொம்ப குறைவான தொகை தான் அவர் வாங்கியிருக்கின்றார். அதில் கூட அந்த கடைசி பில்லில் கூட ஒரு 5000 ரூபாய் லெஸ் பண்ணிவிடுங்க ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாப்பில். அதெல்லாம் ஒரு பெருந்தன்மையான ஒரு காரியம். பெரிய நன்கொடை என்று சொல்லக்கூடிய நேரத்தில் திரு பீட்டர் பால் அவர்கள் அந்த தரை போடுவதற்கான செலவினம் முழுவதையும் ஏற்றுக்கொண்டார்கள். அதே போன்று இந்த மின் பொருட்கள் வாங்கியதில் திரு காஷ்மீர் அவர்கள் கொஞ்சம் நன்கொடை கொடுத்தார்கள். அந்த தொகையில் பொதுவாக உதவி செய்யக்கூடிய திரு எட்வர்ட் ஆசாரியர் முரசங்கோடு நமக்கு உதவி செய்தார்கள். திரு ஜஸ்டின் அவர்கள் உதவி செய்தார்கள். திரு ஸ்டாலின் அவர்கள் உதவி செய்திருக்கின்றார்கள். திரு ஜோசப் ப்ளூ மெட்டல்ஸ் அதனுடைய உரிமையாளர் திரு குமார் அவர்கள் உதவி செய்திருக்க நிறைய பேருடைய பங்களிப்பின் வழியாகத்தான் இதெல்லாம் சாத்தியமானது. எனவே எல்லோருக்கும் நான் நன்றி சொல்லிக் கொள்கின்றேன். நம்முடைய பிள்ளைகள் இளையோர் இயக்கம் சார்பாக ஒரு சின்ன சிட்டிதழ், இந்த இல்லப்பணிகள் அவர்களுடைய படைப்புகளை தாங்கியதை அவர்கள் வெளியிடுகின்றார்கள். அந்த இப்பொழுது நம்முடைய அன்பு தந்தை மரி அல்ஃபோன்ஸ் அவர்கள் வெளியிட நம்முடைய அன்பு நண்பர் பிரவீன் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். இதனுடைய அந்த பிரதி தான் இப்பொழுது வெளியிடப்படுகிறது. அது 1-2 வாரத்திற்குள்ளாக அச்சிடப்பட்டு எல்லோருடைய இல்லத்திற்கும் அது வழங்கப்படும் என்ற உறுதியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த முயற்சியை செய்த நம்முடைய இளையோர் இயக்க பிள்ளைகள் ஒய்சிஎஸ் பிள்ளைகள் எல்லோருக்குமே நம்முடைய பாராட்டுக்களையும் நாம் கரவொலி எழுப்பி தெரிவித்துக் கொள்வோம். நம்முடைய தேர்ப்பவனிக்கு இலவசமாக வாகனங்கள் வழங்கிய திரு ஆண்டனி ராஜ், நெல்லியார்கோணம் சுரேஷ் இவர்களுக்கு நாம் நன்றி சொல்லிக் கொள்கின்றோம். அவருடைய சேவைகளுக்காக நாம் நன்றி பாராட்டி கொள்கின்றோம். அன்பானவர்களை, 12 மணி அளவிலே நம்முடைய இந்த ஆண்டு விளையாட்டுகள், ரொம்ப குறிப்பிட்ட 2 விளையாட்டுகள் மட்டும், அருட்பணி பேரவை உறுப்பினர்கள் தயவு செய்து அதற்குரிய ஏற்பாடுகளை கவனித்துக் கொள்ளுங்கள். ஒரு திருமணமான பெண்கள், திருமணமாகாத பெண்களுக்கான வடமிழுத்தல், திருமணமான ஆண்கள், திருமணமாகாத ஆண்கள், இவ்வளோதான். ரெண்டையும் நாம் முடிவு செய்துவிட்டு அதன் பிறகு மாலையில் 6:30 மணிக்கு அதற்குரிய பரிசு வழங்கக்கூடிய நிகழ்ச்சியிலும் பங்கெடுக்க உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடும் பாசத்தோடும் கேட்டுக்கொள்கின்றேன். ஏனைய காரியங்களை நாம் பின்னால் பார்த்து கொள்ளலாம். எல்லோருக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றி. நம்முடைய பாதுகாவலருடைய ஆசீர் நம் எல்லோருக்கும் நிறைவாக கிடைக்கட்டும். நம்முடைய பங்கு சமூகத்தை தொடர்ந்து ஆண்டவர் ஆசீர்வதித்து வழிநடத்தட்டும். மாலையில் 5 மணிக்கு திருக்கொடி இறக்கம், 5 அதனை தொடர்ந்து நன்றி வழிபாடும் நற்கருணை ஆசீரும் பங்கெடுப்போம். இறைவனுக்கு நன்றி சொல்லி மகிழ்வோம். மன்றாடுவோமாக, இறைவா புனித அந்தோணியாரின் நினைவு கொண்டாட்டத்தில் நாங்கள் உட்கொண்ட இத்திரு உணவு எங்கள் மனங்களையும் இதயங்களையும் புனிதப்படுத்துவதாக. இதனால் நாங்கள் உமது இறையியல்வில் பங்கு பெற தகுதி உள்ளவர்களாக செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். அன்பார்ந்தவர்களே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் விழா நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்வதில் உண்மையிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். உங்களோடு இணைந்து இந்த விழா திருப்பலியில் பங்கேற்றது ஒரு பெரும் பேராகவே நான் கருதுகின்றேன். அன்போடு அழைத்து பங்கெடுப்பதற்கான வாய்ப்பை தந்த உங்களுடைய பங்கு தந்தை அருமை நண்பர் சகாயதாஸ் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி கூறிக்கொள்கின்றேன். பங்குடைய வளர்ச்சியில் அவருடைய ஈடுபாடு எவ்வளவு அர்ப்பணமானது, ஆழமானது, உடனிருப்பது என்பதை நான் சொல்லாமலே நீங்கள் நன்கு அறிவீர்கள். அந்த விதத்தில் பங்கை நேர்த்தியான விதத்தில் வழிநடத்தி பல்வேறு துறைகளில் வளர்ச்சி அடைவதற்கு அவர்
எல்லா காரியங்களையும் ஒருங்கிணைத்து செல்வது உண்மையிலேயே மிகுந்த பாராட்டை பெறுகின்றது. எனவே அவரை பாராட்டுகின்றேன். அதுபோல இணைந்து பல்வேறு முயற்சிகளுக்கு, புதிய முயற்சிகளுக்கு உரமிட்டு ஊக்கமிட்டு துணையிருந்து தூண்டுதல் தருகின்ற பங்கு அருட்பணி பேரவை, பங்கேற்பு அமைப்புகள் யாவற்றிற்கும் உண்மையிலேயே மிகுந்த பாராட்டை தெரிவித்துக் கொள்கின்றேன். சிறந்த விதத்தில் திருவிழாவை பயனுள்ள விதத்தில் மற்றவர்கள் எல்லாருக்குமே, நமக்கு மட்டுமல்ல வறியோர் தேவையில் இருப்போர் ஒவ்வொருவருக்கும் உதவுகின்றவற்றில் நீங்கள் செய்திருக்கின்றீர்கள். உண்மையிலேயே இறை இல்லமாக இந்த பங்கு திகழ்கின்றது. தொடர்ந்து அதே இறை இல்லத்தை நம்முடைய இல்லங்களுக்கும் நாம் பணியாற்றுகின்ற இடங்களுக்கும் எடுத்துச் செல்வதற்கு ஆண்டவர் துணையிருந்து ஆசீர்வதிக்க கரங்களை குவித்து சிரங்களை தாழ்த்தி இறையாசீரை நாம் இறைஞ்சுவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூயாமி உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம் திருப்பலி நிறைவேறிற்று.